अहम वैश्वानरो भूत्वा प्राणीनां देहम् आश्रितः प्राणापानसमायुक्तौ पचामि अन्नं चतुर्विधम् अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यार्थं वृक्षां देहि च पार्वती ब्रह्मार्पणं ब्रह्महवे ब्रह्मात्मं ब्रह्मणागुदं ब्रह्मैवदेन कंदव्यं ब्रह्मकर्म समाधिना। ஆச்சாரம் ஆச்சாரமும் ஆரோக்கியமும். ஆச்சாரம் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் கடைபிடிக்கிற ஒரு வார்த்தை, கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சமுதாயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆச்சாரம் அப்படின்னா, சாரம்னா நடத்தை, ஆச்சாரம் அப்படின்னா நன்னடத்தை, அதாவது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நல்ல பழக்கம் நம்மளுடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது என்பது அதான் உண்மை. இந்த ஆச்சாரம் அது அனுஷ்டானங்கிறது பழக்கத்தை கடைபிடிக்கிறதுன்னு பேர். இந்த ஆச்சாரம்ங்கிறது நம்ம முன்னோர்கள், அதாவது தாத்தா ஐயா இவங்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனால், எனக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னால், தாத்தா ஐயான்னு சொல்கிறத விட கொண்டை போட்டவன், முடி வளர்த்தவன், தாடி வச்சவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன், கண்டுபிடிச்சு கொடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு ஹை டெஃபனிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு நுட்பமான, நம்மளுடைய சூட்சும சரீரத்தை தூண்டக்கூடிய, ஆற்றல் மிக்கதாக மாற்றக்கூடிய ஒரு பழக்கம், இந்த செய்கையின் மூலியமாக உடம்பினுடைய ஆரோக்கியத்தை தூண்டக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்துக்கு பேர் ஆச்சாரம். அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லி அதை கடைபிடிக்கிறது. இதை கடைபிடிப்பதை தான், கடைபிடிப்பதன் மூலியமாக ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும். நாம் இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ உதாரணமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, கை பார்க்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்று கண்ணாடி பார்க்கணும், இன்னொன்று அல்லது கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி பார்க்குறதுனா என்ன அப்படிங்கிறத, எப்படி பொட்டு வைக்கிறது அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேசும் பொழுது, எப்படி பொட்டு வைக்கிறதுங்கிறத பற்றி பேசும் பொழுது கண்ணாடி பார்க்குறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ கை பார்க்குறதுனா என்னன்னு பார்ப்போம். இந்த கை பார்க்குறதுனா என்ன, கை பார்க்குறதுனா என்ன, இரவெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவெல்லாம் நம்ம தூங்குறோம், அதாவது கண்கள் மூடிய நிலையில் இருக்கு. கண்களை மூடும் பொழுது, இப்போ யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சவாசனம் எடுக்கிறாங்க, சவாசனம் அது சாந்தியாசனம் செய்து முடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, கைகளை நன்றாக உரசி கண்களின் மேலே ஒரு 30 செகண்ட்ஸ் வைக்க சொல்லிட்டு, ரெண்டு அங்கிளை தள்ளி பிடிச்சி உள்ளங்கையை உற்று நோக்கணும், உத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கை பார்த்தல். இப்படி கை பார்க்கறது பழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மகாபாரதத்தில் ஒரு காட்சி, ஒரு அம்மா கண்ணை கட்டிக்கிட்டே வாழ்ந்தவங்க, அந்த அம்மா பேர் காந்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்த நேரத்தில் தன்னுடைய பையன் துரியோதனனை கூப்பிட்டு, மகனே நீ நாளை காலையில் குளிச்சுட்டு பிறந்த மேனியோடு என்னை வந்து பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு பிறந்த மேனியோடு வர்றான். அப்ப
இப்போது கிருஷ்ணர் இடையில் ஒரு வேலை பண்ணுவார், நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை, இப்போ கை பார்க்குற விஷயந்தான். அதனால் நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலை. பிறந்த மேனியோடு வர்றான். இந்த அம்மா பல வருடங்களுக்காக பல வருடங்களாக தன்னுடைய கண்ணை கெட்டிக்கிட்டே வாழ்ந்தவங்க. தன் பையனை முத முதலையாக கண் கட்ட அவிழ்த்து தன் பையனை பார்க்குறாங்க. கண்ணிலிருந்து ஒரு விதமான ஆற்றல் துரியோதனுடைய உடம்பு முழுக்க பாய்வதாக இந்த சினிமா படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்ணிலிருந்து ஒரு விதமான ஆற்றல் வெளியேறுகிறது. இந்த ஆற்றலை ஆங்கிலத்தில் விசன் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்க்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் தான், சமஸ்கிருதமும் இதுவும் சேர்ந்து கண் திருஷ்டி, திருஷ்டி திருஷ்டினா பார்வை, கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருஷ்டி பட்டுடுத்தோ அப்படி சொல்லுவாங்க. இந்த அம்மா பார்த்த உடனே பட்டுடுத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பொறாமையில் பார்க்குறது, இன்னொன்று வார்த்தையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இதில் சொல்ல முடியாது. அப்படி படும் பொழுது நம்மளுடைய ஆராக்களில் உடம்பில் எனர்ஜி ரிசீவிங், கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய மற்றவங்கள்ட்டருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம உடம்பில் படும். அது நல்லதாக இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம உடம்பு ஏற்றுக்கிடும். நல்ல எண்ணத்தோடு பார்க்கலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய ஆறாவை சூட்சும சரீரத்தை ஓட்ட போடும். அதான் திருஷ்டிப்பட்டு எடுத்து அப்படின்னு சொல்கிறது, அது போட்டோம். இந்த கை பார்க்கும்பொழுது கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் துரியோதனனை முழுக்க ஒரு கவசம் மாதிரி ஒரு பலமிக்கவனாக மாற்றுகிறது. யுத்த களத்திலே துரியோதனன் நிற்கும் பொழுது பீமன் தன் கதை கொண்டு தாக்கும் பொழுது உடம்பு மெட்டல் சவுண்டு கேட்கும், மெட்டல் சவுண்டு கேட்கும், கனார் கனார் சத்தம் கேட்கும். பீமனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது உடம்பு வந்து மெட்டல் சவுண்டு கேட்குதோ, கவசமே போடாம அப்படின்னு. அதுதான் இந்த பார்வையினுடைய ஆற்றல். தெய்வங்கள் வந்து எந்நேரமும் தவத்திலேயே இருப்பாங்க. நம்ம கோயிலுக்கு போனால் என்ன சொல்கிறோம், உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேலே படாதா அப்படின்னு கேட்போம். அந்த பார்வையிலேருந்து வெளியேறக்கூடிய சக்தி எங்கள் மேலே எங்களுக்கு கிடைக்க வேண்டாமா, வேணும் அப்படின்னு கேட்குறது. அந்த அம்மா தன் மகனுக்கு பல ஆண்டுகளாக கட்டியிருந்த கண்களை திறந்து கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றலே பாய்ச்சினாங்க. அது யுத்த காலத்தில் அவனுக்கு பெரிய பாதுகாப்பு கவசமாக அமைந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள், நான் சொல்ல வந்தது அது இல்லை. அப்படி அந்த அம்மா பல நாளாக கண்களை மூடியிருந்த இதபோது ஆற்றல் தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல் வெளியேறி அவனுக்கு பாதுகாப்பு கவசமாக அமைந்தது போல நாமளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இரவு தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம். தூங்கியிருக்கும்போது என்னாகும், ஆற்றல் சேமித்து வைக்கப்படும். இந்த வருமானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, வரும ஆற்றல் வரும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்க, இங்கே 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 கண்களை சுற்றி ஆற்றல் மையங்கள் இருக்கிறது. இந்த ஆற்றல் மையங்கள் இரவு தூங்கும் பொழுது ஆற்றலை சேமித்து வைக்கிறது, கண்களுக்கு தேவையான ஆற்றலை சேமித்து வைக்கிறது. இந்த ஆற்றல் கண்களை திறந்தவுடன் சேமித்து வைக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆற்றலானது திறந்தவுடன் வெளியேறுகிறது. இந்த வெளியேறக்கூடிய ஆற்றல் விரயமாகாமல் இருப்பதற்காக கைகளை நன்றாக உரசும் பொழுது கைகளில் ஒரு காந்த சக்தி போன்று தோன்றும். அந்த காந்த சக்தியை கண்கள் மூலமாக பார்க்கும் பொழுது இந்த கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றலை உள்ளங்கைகள் பெற்று உடம்புக்குள்ளாக ரீரொட்டேட் பண்ணுகிறது, திரும்ப மறுசுழற்சிக்கு பயன்படுத்துகிறது. அந்த ஆற்றல் விரயமாகாமல் இருப்பதற்காக நம்ம தாத்தா அம்மா ஐயாக்க மாறுங்க, யார் சடை போட்டவன், கொண்டை வச்சவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன் கண்டுபிடிச்ச விஷயம், இந்த ஆற்றலை ரீரொட்டேட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு தான் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம முன்னோர்கள் வந்து இப்படிலாம் சடை போட்டவன் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க முடியுமா, ஒரு தெய்வீகமாக அந்த ஆற்றலை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல். அந்த ஆற்றலை சமுதாயம் பயன்படணுங்கிறதுக்காக
ரீரொட்டேட் பண்ணணும், விரயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கைகளை உரசி கண்கள் மேல் வைங்கன்னு சொல்லி கொடுத்து காலை எந்திரிச்சோன்னே கை பார்க்கணும் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, கராக்ரே வசதே லக்ஷ்மி கர மத்தியே சரஸ்வதி கரமூலேது கோவிந்த பிரபாதே கர தர்ஷனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து இதை செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இப்படியாக இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் இது எப்படி ஆரோக்கியத்தோட சம்பந்தப்பட்டதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள். இது நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த விஷயம்தான், காலை எந்திரிச்சோன்னா கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயம்தான் இது. இது போல ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. நம்ம அது பற்றிய விஷயங்களை பின்னாடி வர வர பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாம் டைரெக்டாக இப்போ இன்றைக்கி வந்து ஆரோக்கியம்னா ஏதோ மருந்து சாப்பிடாமல் இருக்கிறது, நோய் வந்ததுக்கப்புறம் அதை தேட வேண்டியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அந்த விஷயத்தை முதல்ல வந்து பேசிடலாம். நமக்கு ஒவ்வொரு உடம்பும் 5 விதமான உடம்புகளினுடைய அடுக்குகளை கொண்டது. அதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட 2 உடம்பு பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும், இந்த யோகா படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 விதமான உடம்பினுடைய அடுக்கு, கோஷம்னா உடம்பு, அடுக்குகள் இருக்கிறது. இந்த 5 விதமான அடுக்குகளில் அன்னமய கோஷமும் பிராணமய கோஷமும் பற்றி நம்ம பேசுவோம் இப்போ. இது ரெண்டுமே ஸ்தூல சூட்சும சரீரத்துக்கு உட்பட்டது, மீதி இருக்கிறது 3 காரண சரீரத்துக்கு உட்பட்டது. இந்த காரண சரீரத்தை வந்து அதிநுண் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னமய கோஷத்தை சாதாரணமாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அன்னமய கோஷம்னா பாமரங்களுக்கு புரியாது, எப்படி சொல்லணும், அன்னமய கோஷத்துக்கு இன்னொரு பேர் ஊன் உடம்பு அல்லது அன்னமய கோஷம் அல்லது பரு உடம்பு அல்லது இன்னும் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா பிணம், சபம், பிரேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு ஸ்தூல சரீரம்னு பேர். இதுக்கு பேர் அன்னமய கோஷம், அன்னத்தினால் உருவானது, அமைக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டதுன்னு பேர். பிராணமய கோஷம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சூட்சும சரீரம் உயிர் உடம்பு. பிராணமய கோஷம் அல்லது லோக்கல் லாங்குவேஜில் சொல்லப்போனோம்னா ஆவி, பேய், பிசாசு அப்படின்னு சொல்கிறது, சாதாரணமாக பாமரங்கள் பேசிக்கிறது, இதுக்கு பேர் பிராணமய கோஷம் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு பற்றி, இது ரெண்டும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. அடுத்தது மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதெல்லாம் அதிசூட்சுமமான, அதாவது காரண சரீரம்னு பேர். இதெல்லாம் அதிசூட்சுமமான, இன்னும் நுட்பமான சூட்சுமமான உடம்பு. அது தியானத்துக்கு உள்ளே போனவங்களுக்கு, தியானம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கும் ஆன்மீகத்துக்கும் அவ்வளவு ரொம்ப தூரம் ஜாஸ்தி, அதனால் நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் தெரியும் அவ்வளோத்தான். நம்ம ஆன்மீகத்தை பற்றி நாம் பேசக்கூடாது. இந்த அன்னமய கோஷம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்னமய கோஷத்தில் தான் நமக்கு வந்து நோயாக ஃபீல் பண்ணுறோம், இதுக்கு தான் மருத்துவம் பண்ணிக்கிறோம். கிராமத்தில் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், பிராணமய கோஷத்துக்கும் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. அந்த வழக்கு சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா என்ன தான் ஒரு ஊசி கீசியை போட்டு வந்தாலும் இன்னும் அந்த காய்ச்சல் போகலையில் பயந்த கோளாறாக இருக்கும்ப்பா, போய் கொஞ்சம் மந்திரிச்சுட்டு வந்துருப்பா அப்படிம்பாங்க.
இது அவங்களுடைய பாஷை. இந்த சொல் எல்லா படித்த உயர்தர மட்டத்தில் உள்ள மக்களுக்கும் தெரிந்த சொல். இப்போ சயின்ஸுங்கிற பேரில் அதெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க. அது அவங்க விருப்பம், அவங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த வார்த்தை எது சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த மந்திரிக்கிறது பிராணமய கோஷத்தோடு சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி பிராணமய கோஷத்தை சரி பண்ணுறதுக்குன்னு சில வைத்திய முறைகள் வந்திருக்கு. ப்ரானிக் ஹீலிங், ரைக்கி ஹீலிங், இதைத்தான் நம்ம ஊரில் மந்திரிக்கிறதுன்னு சொன்னான். ப்ரானிக் ஹீலிங்னா நம்புவான், மந்திரிக்கிறதுன்னா நம்ப மாட்டான். போகட்டும். இந்த அன்னமய கோஷத்துங்கிறது பார்க்குறதுங்கிறது நோய்க்கு பார் அப்படிங்கிறது. பிராணமய கோஷத்தை பார்க்கறதுக்கு, அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு பேர் பேய்க்கும் பார், அதாவது சூட்சும சரீரத்துக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறது அங்கே குறிப்பு. சூட்சுமங்கிற வார்த்தையெல்லாம் சாதாரணமாக பாமரங்கள்கிட்ட சொல்ல தெரியாது. அதுதான் ஈஸியாக நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும், நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நாம் இந்த சரீரத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இந்த சரீரத்துக்கு ஒரு அறிவு உண்டு, உடலின் அறிவு. இந்த சரீரத்துக்கு ஒரு அறிவு உண்டு, இதுக்கு உடலின் அறிவு அப்படின்னு பேர். இந்த சரீரம் சுயமாக தானாக இயங்குவது இல்லை. இந்த சரீரம் தானாக சுயமாக இயங்குவது இல்லை. இது ஒரு மிஷின் மாதிரி. இதில் இருக்கக்கூடிய பிராணன், அதுதான் இந்த உடம்பை இயக்குகிறது, இந்த உடம்பை சுத்தப்படுத்துகிறது, இந்த உடம்பை போஷாக்கு பண்ணுகிறது, இந்த உடம்பை கட்டுமானம் பண்ணுகிறது, அதாவது வளர்க்கிறது, போஷிக்கிறது. இதுதான் உண்மை. இதான் இதை செய்கிற வேலை பிராணமய கோஷம். ஏன் இந்த வீட்டை நான் குடியிருக்கிறேன், இந்த வீட்டை நான் தான் சுத்தம் படுத்துவேன், இந்த வீட்டை நான் தான் மராமத்து பண்ணுவேன், ரிப்பேர் வந்துச்சுன்னா நான் தான் சரி பண்ணுவேன். அதுபோல் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய பிராணன், இந்த பிராணன் இந்த உடம்பை வளர்க்கிறதும் போஷிக்கிறதும் போஷாக்கு பண்ணுறதும் அதுதான் பார்த்துக்கிறது, கழிவை நீக்கம் பண்ணுறது, சுத்தப்படுத்தி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் அந்த பிராணந்தான். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உடம்புக்கு, இந்த உடம்பில் குடியிருக்கிற பிராணனுக்கு ஒரு அறிவு உண்டு. திருமூலர் சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது 96 தத்துவத்தோடு பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க 96 தத்துவம்? எனக்கு தெரியாது. திருமூலர் சொல்கிறார், உங்களுக்கு வேணால் நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க, இல்லை நீங்கள் போய் படிங்க. ஆனால் உங்களுக்கு புரியும்படியாக 96 தத்துவம்னா என்னென்னு சொல்ல தெரியும். 96 தத்துவம் என்னென்னு எனக்கு தெரியாது. 96 தத்துவம்னா என்ன? 96 சாஃப்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டரில் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும்னா டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் போடணும். ஜேர்னல் அடித்தோம்னு சொல்லியாச்சுன்னா உள்ள பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் தூக்கிட்டு போயிடும். அதுபோல இந்த உடம்பில், இந்த உடம்பில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்காக, ஆன்மீக வேலையாக இருக்கட்டும், பொருள் சார்ந்த வேலையாக இருக்கட்டும், இல்வால்வாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேரில் சப்ஜெக்ட் இருக்கும். சாஃப்ட்வேர்னாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிம் கார்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த சிம் கார்டு ஆக்டிவேஷன் ஆயாச்சு அப்படின்னா வேலை செய்யுமா செய்யாதா? ஒரு நம்பர் அடித்தா இன்னொரு நம்ம நண்பரை கூப்பிடுமா கூப்பிடாதா? அதுபோல் இந்த உடம்பில் 96 சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது 96 தத்துவம் என்பது. இந்த தத்துவம் என்ன பண்ணுது? இந்த உடலுக்கு அறிவை கொடுக்கறது, ஒரு சிஸ்டத்தை இயக்குது. என்ன? குழந்தை பிறந்த உடனே அழுகுதா இல்லையா? அழுகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்கல. அன்னைக்கு எப்படி அழுதோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சோகம் வந்துருச்சுன்னா அதே மாதிரி தான் அழுதுகிட்டு இருக்கிறோம். வாய் ஒரு மாதிரியாக கோணலாகுதா? வேறு வித்தியாசமாக ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ அழுகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சாஃப்ட்வேர் இயங்குது. குழந்தை பிறந்த உடனே அழுகுதுன்னா என்ன அர்த்தம்? லங்ஸ் இயங்குதுன்னு அர்த்தம். பகவான் லங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த உடலோட அறிவு லங்ஸ் மூலியமாக தான் முதல்ல ஆரம்பிக்குது. தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதோ தாயினுடைய ரத்தத்தின் மூலியமாக ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இருந்தது. வெளியில் வந்தாச்சு இல்லையா? இனி லங்ஸை ஆக்சிஜன் இதுவாக தானே எடுத்துக்கிறனும். ஆகையினால் அழுது லங்ஸ்
ஏறி இறங்கு, தேம்பி தேம்பி அழுது அழுத்தம் நெஞ்சு புடைக்க, அந்த மூச்சு அப்படி ஏற்றி கொடுக்கும். இப்போ இயங்க சிஸ்டம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் குழந்தைங்க இப்போது இந்த ப்ரீநேட்டல் சிபி சைல்டு பிறந்த உடனே குழந்த அது மாதிரி பிறந்த குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட காட்டும்போது குழந்தை பிறந்த உடனே அழுதுதா அப்படின்னு கேட்பாங்க. அழுது இருந்துச்சுன்னா மூளையில் இருக்கிற செல்லு செத்துருக்காதுன்னு அர்த்தம். ஆக்சிஜனை உடனே சுவாசித்து எடுத்து சப்ளை பண்ணியிருக்கோம். 5 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா மூளையில் இருக்கிற செல்லுகள்லாம் சாக ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஏதோ கணக்கு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்கிட்ட கேட்டுக்கிற வேண்டிய. அப்போ குழந்தை அழுகிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த பிராணன் அந்த அறிவு உடலுக்கு ஒரு அறிவை கொடுக்குது. அடுத்தது அம்மா மார்ல தூக்கி வைக்கிறா, குழந்தை சப்பி சாப்பிடுது. சப்பி சாப்பிட்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லி கொடுத்தாளா இல்லையே? இதாவது குழந்தை அம்மா வந்து மார்ல எடுத்து வைக்கிறா சப்பி சாப்பிடுது. மாடு கண்ணு போடுது, அவங்க அம்மா சொல்லி கொடுத்துச்சா மாடு இங்கே தான் இருக்குன்னு? ஏதாவது அம்மா எடுத்து வைக்கிறா, ஆனால் தேடி முடிச்சு போய் மடியை பார்த்து சப்பி சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா? யார் கொடுத்த அறிவு? இதுக்கு பேர் இறை அறிவு, உடலின் அறிவு, இறைவன் கொடுத்த அறிவு. இந்த பிராணன் செயல்படுவதற்காக இந்த உடம்பை இயக்குகிறது என்பதுதான் உண்மை. ஆக உடம்புக்குன்னு ஒரு அறிவு உண்டு. பால் குடிச்சிருச்சு, மலம் போகுது, ஆகி போகுதா போகலையா? இது வழி தான் ஆகி போன்னு சொல்லி கொடுத்தாங்களா? சிஸ்டம் உள்ளே இயங்குது. இப்படி உடம்புக்கு ஒவ்வொரு அறிவு இருந்து கொண்டே இருக்கிறது. சிஸ்டம் இயங்குறதுக்கு உடம்புல அந்த அறிவு இருக்கு. இங்கிலீஷில் சிஸ்டங்கிறாங்க, நாம் உடலின் அறிவு, இறைவன் கொடுத்த அறிவுங்கிறதுனால இறை அறிவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். காரணப்பெயர் ஒன்று. ரெண்டாவது தும்முது. தும்முன்னா என்ன அர்த்தம்? தும்மல்னா இன்றைக்கி எதை சீக்குன்னு நினைக்கிறோம். தும்மல்னா லங்ஸுக்குள்ளே போன ஒரு தூசாக இருக்கலாம், வேண்டாத கிருமியாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளியேற்றுது அந்த கிருமி, கிருமியோ தூசியோ. வீடு பூட்டி கிடக்கு, பூட்டின வீட்டில் காற்று அவிஞ்சு போயிருக்கும்ல, 10 நாளாக பூட்டியிருக்கிற வீட்டில். இப்போ இந்த உள்ளே போனவன் ஒரு நொடி நெடி அடிக்கும், சுவாசம் ஒரு மாதிரி இருக்கான் அப்படியும்பான். இப்போ நான் தும்பினது 140 கிலோமீட்டர் இல்லை, ஆனால் உடம்பு இந்த பிரவாகம் பண்ணியிருந்ததுன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வெளியேற்றுதாம்மா. ஏதோ இந்த ஹார்ஸ் பவர்ஸ் என்னமோ சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு அது சொல்ல தெரியல, நீங்கள் படித்தவங்க தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கோங்க. ஆனால் அவ்வளவு ஸ்பீடில் வெளியேறுது. அவ்வளவு முயற்சி எடுக்கக்கூடிய சிஸ்டம் தும்மி அதை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த உடம்புக்கு அந்த அறிவை பகவான் கொடுத்துருக்கிறார். இதனால் இது பேர் இறை அறிவு. சிறு காயங்கள் ஏற்படுகிறது, தானாக புண்ணு ஆறுதுன்னு விடுவோம். ஆடுது ஆறுறதா ஆறலையா? பெரிய காயம் வந்தால் ஆறவே ஆறாதா? இது 2 நாள் ஆச்சுன்னா அது 4 நாள் ஆக போகுது, இல்லை 10 நாள் ஆக போகுது. நான் மருந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரல, இப்போ உடம்புக்கு இருக்கிற அறிவை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். போகட்டும். வயிறு நிறைஞ்ச உடனே அல்லது பசி தீர்ந்த உடனே குழந்தை சப்பி சாப்பிட்றதுலேருந்து மூஞ்சை எடுக்குதா இல்லையா? 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைங்க அம்மா ஊட்டுறா, அதுக்கு பசி வயிறு நிறைஞ்ச உடனே திரும்பிக்கிறதா இல்லையா? அப்போது அவ்வளவுதான் இங்கே இறைப்பையில் தீயினோட அளவுன்னு அந்த குழந்தைக்கு தெரியும், அந்த பிராணனுக்கு தெரியும், அந்த உடம்புக்கு தெரியும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த அறிவு கெட்டு போயிடுது. நமக்கு இறை அறிவு கெட்டு போயிடுது. நாம் புகுத்தின அறிவு அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இது சாப்பிட்டா தான் நல்லது, ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா தான் நல்லது, 24 சத்துக்கள் அடங்கியது. ஹார்லிக்ஸை குடிச்சு விட்டு இழுது இட்லி இட்லி உட்காந்து அவன் புள்ள அரை இட்லிக்கு மேலே சாப்பிட்றது இல்லை. எப்படி சாப்பிடும்? அரை இட்லி கூட சாப்பிட மாட்டேனா என் பிள்ளைன்னு ஒருத்தருக்கு கவலை. உடம்புக்கு அறிவு இருக்கு, தேவையான சத்து வந்துருச்சுன்னா அது சாப்பிட தோணாது. அந்த அறிவோடு விட்டுட்டோம்னா குழந்தைகளுக்கு ஏற்கனவே இருக்கிற உடலின் அறிவு
கெடாமல் இருந்ததுன்னா ஆரோக்கியம் பாதிக்காது. குழந்தை குப்பரப்படுக்குது, யார் சொல்லி கொடுத்து குப்பரப்படுக்குது? அது தவக்கிறதுக்குண்டான சிஸ்டத்தில் இயங்குறதுக்கு முதல்ல குப்பாந்து பழகுது, தவக்க ஆரம்பிக்குது, அப்புறம் உக்காருது, அப்புறம் செவுத்தை பிடிச்சிட்டு நிற்க பழகுது, நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் உடம்புக்கு இருக்கிற அறிவு. இதுக்கு பேர் உடலின் அறிவு. இதுக்கு பேர் உடலின் அறிவு. உதாரணமாக பாருங்கள், அம்மா பார்க்குது எந்த மருந்து சாப்பிட்டு குணப்படுத்துகிறோம். ஒரு மருந்து சாப்பிட்றது இல்லை, ஒரு மருந்து சாப்பிட்ற பழக்கம் நம்ம நாட்டில் இல்லை, வேறு நாட்டில் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. குணமாகுதா இல்லையா? அம்மை நோயே குணமாகும் போது பட்னி அந்தமா என்ன சோறு போட்டு கொடுக்குறாங்களா? ஒன்றும் இல்லை, பட்னி இருந்தால் குணப்படுத்திக்கிறாங்க. மிஞ்சி போனால் தலைமாட்டில் என்ன இருக்கும், இளநீர் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், சாத்துக்குடி இருக்கும், ஆப்பிள் கூட வாங்கி வச்சுக்கலாம். எங்கேயாவது மருந்து தலைமாட்டில் இருக்க பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதுலையே அம்மைக்கு தடுப்பூசி ஆரம்பத்திலேயே போடுற பழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது. அது ஒரு கொடிய வியாதி மாதிரி, அம்மை தடுப்பூசி நோய். நோயை பற்றி பேசும்போது அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, அம்மை தடுப்பூசியை பற்றி பேசுவோம். சாதாரணமாக கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, அதை பற்றி பேசினா அவங்களுக்கு ஈஸியாக அம்மை தடுப்பூசின்னு அது உடம்பில் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போயிடும். அம்மை நோயை குணமாகிற போது குணமாக்குது இந்த உடம்பு. இப்படி குணமாக்குறதுனா அப்போ இந்த உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா, குணப்படுத்தும் அறிவு ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? ஓரளவுக்கு உடம்புக்கு அறிவு இருக்குங்கிற விஷயம் புரியுதா? அறிவு இருந்தால் புரியும். இதை கட் பண்ணிடுங்க, திட்டுவான்னு சொல்லிங்க பின்னாடி. ஆ, உடம்புக்கு அறிவு இருக்கு, இந்த அறிவு கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? இந்த அறிவு, உடலின் அறிவு கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? எப்போவுமே ஒரு மிஷின் இயங்கணும் அப்படின்னா ஃபியூவல், எரிபொருள் வேணுமா வேண்டாமா? எரிபொருள் வேணுமா வேண்டாமா? இந்த எரிபொருள் மனுஷங்களுக்கு என்ன? சாப்பாடு தானே, அன்னம் தானே. அன்னத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த சத்து தரமானதாக இருந்தால், எரிபொருள் தரமானதாக இருக்கும், அன்னத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய சத்துக்கள் தரமானதாக இருக்கணும். தரமான சத்தாக இருக்கணும்னா ஜீரணம் தரமானதாக இருக்க வேண்டும். அந்த எரிபொருள் தரமானதாக இருக்கணும்னா ஜீரணம் தரமானதாக இருக்கணும். எந்த வீட்டிலையாவது கேவலமான சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களா? எந்த ஹோட்டல்லையாவது கேவலமான சாப்பாடை நம்ம வாங்கி சாப்பிடுவோமா? தரமான ஹோட்டல், நாமளே தரமாக காரில் போய் இறங்குறோம், தரமான ட்ரெஸ் நீட்டாக அயன் பண்ணி போடுறோம், பக்கவாட்டில் வெள்ளை அடிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், இல்லை நகை நட்டெல்லாம் போட்டு தானே வெளியில் போகிறோம். இப்படி பக்காவாக தரமான ஆளாக, தரமான மனிதனாக, தரம் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிற நாம தரமான ஹோட்டலாக போய் தரமான சாப்பாடு சாப்பிடுவோமா? தரம் குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடுவோமா? ஆனால் என்னைக்காவது தரமான ஜீரணமாயிருக்கான்னு நாம் என்னைக்காவது யோசித்தது உண்டா? இல்லை இதுவரைக்கும் உங்கள் பள்ளி படிப்பில் ஆகட்டும், பெரிய பள்ளிக்கூடமாகிய கல்லூரி படிப்பில் ஆகட்டும், தரமான ஜீரணத்தை பற்றி எவராவது பேசியதும் உண்டா? இல்லை. இப்படி சிந்திக்காததும் பேசாததும் தான் நம்மளுடைய ஆரோக்கியம், இந்த உடலின் அறிவு கெட்டு போனதுக்கு காரணம். ஆனால் நம்ம தாத்தா, நம்ம ஐயாக்கமா இருக்க யாரு, சடை போட்டவன், கொண்டை வச்சவன், தாடி வளர்த்தவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு தூங்கினவன், கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறான் தரமான ஜீரணத்துக்கு என்ன பண்ணணும், தரமான ஜீரணத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறான். அந்த விஷயங்களை பற்றி, இந்த உடலின் அறிவு கெடாமல் இருந்தால் இந்த உடம்பே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும், மருத்துவம் பார்த்து கொள்ளும் என்ற துணியில் திருவள்ளுவர் கூறுகிறார், மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு. திருக்குறளில் 95வது அதிகாரத்தில் மருந்து என்ற தலைப்பில், இது ஒரு வித்தியாசமான தலைப்பு,
புஸ்தக திருக்குறள் புஸ்தகத்தில் எல்லாமே தத்துவம், எல்லாமே வாழ்க்கைக்கு உரியது. ஆனால் இந்த தலைப்பு மட்டும் ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஏன்? கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பில் கடவுளை பற்றி சொல்லியிருப்பார், கடவுளை வாழ்த்துறதை பற்றி சொல்லியிருப்பார், கடவுளுடைய அருமை பெருமைகளை பற்றி சொல்லியிருப்பார். பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பில் பெரியாருடைய துணை வாழ்க்கையில் வந்து ஊசி படர்ந்த நிலத்தில் அது ஊன்றுகோல் எப்படி முக்கியமோ, அப்படி பெரியருடைய துணை எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். நட்புங்கிற தலைப்பில் நண்பன் எப்படிப்பட்டவன்கிற பேசியிருப்பார். நட்பு ஆராய்தல், நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் கடைப்பிடிக்கணும் இருப்பார். கூடா நட்பு, இவனோட சேர்ந்தா சரிப்படி பூசை வாங்குவோம் அப்படிங்கிறத குறிச்சிருப்பார். ஆனால் மருந்துங்கிற அதிகாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின், மருந்த வேண்டான்னு சொல்லிட்டு சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிட்டோம்னா, முன் உண்ட உணவு செரித்த பின் அடுத்த உணவை சாப்பிட்டோம்னா மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, மருந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு, மருந்துங்கிற தலைப்பில் மருந்து வேண்டாம்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடு இவ்வளவு சாப்பிடு அவ்வளவு சாப்பிடு இவ்வளவு சாப்பிட்டா இன்ன கெடுதல் அவ்வளவு சாப்பிட்டா அவ்வளவு நன்மை, இப்படி வரிசையாக சோத்தை பற்றி அன்னத்தை பற்றியே பேசிக்கிட்டு வர்றார் திருவள்ளுவர். அந்த அன்னம், அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சத்துக்கள், ஃபியூவல், எரிபொருள், சத்து, தமிழில் சாதாரணமாக நடைமுறை சொல் சத்து, உயர்ந்த சொல் சக்தி, ஆங்கிலத்தில் பவர் அல்லது எனர்ஜி, சமஸ்கிருதத்தில் பிராணன், சமஸ்கிருதத்தில் பிராணன். இந்த சத்து தரமானதாக இருந்தால், அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சத்து தரமானதாக இருந்தால், இந்த உடம்புல இருக்கிற சிஸ்டம் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிடும். ஹெச்ஐவி உள்பட அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம தாத்தா ஐயா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயம்? ஒன்று, எப்படி சாப்பிட்டா ஜீரணம் தரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தாத்தா ஐயா யாரு? காட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கின ஆளு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்னத்தை சாப்பிடும் பொழுது சம்மணம் போட்டு சாப்பிடணும், அன்னத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கையில் தண்ணி விட்டு, கையில் தண்ணி விட்டு, அதாவது ஜல பரிசேசனம் அல்லது நீர் உலாவுதல், ஜல பரிசேசனம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, நீர் உலாவுதல்னு சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க, நீர் உலாவிட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த தன்மை, இந்த பழக்கம் பாருங்க, தண்ணி விட்டுட்டு ஸ்லோகம் தெரிஞ்சால் ஸ்லோகம் சொல்லலாம், ஸ்லோகம் தெரியலே அப்படின்னா பகவான் நாமத்தை மூன்று முறை சொல்லணும். ஸ்லோகம் தெரிஞ்சால் ஸ்லோகம் சொல்லலாம், அல்லது பகவான் நாமத்தை மூன்று முறை சொல்லிட்டு, என்ன நாமம் சொல்கிறது? சிவார்ப்பணம்னு சொல்லுங்கள். எனக்கு சிவன் சாமி பிடிக்காது, நாங்கள்லாம் பெருமாள் சாமி கும்பிட்றவங்க, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க. அவங்களையும் பிடிக்காது, பிரம்மார்ப்பணம்னு சொல்லுங்க. யோ, நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க, நாங்கள்லாம் முஸ்லீம்ஸு, நாங்கள்லாம் எப்படி அதை சொல்ல முடியும்? சொல்லாதே, இயேசுவே அர்ப்பணம்னு சொல்லு, எல்லா அல்லாவே அர்ப்பணம்னு சொல்லு, உனக்கு தெரிஞ்ச சாமி பேரை சொல்லு, பகவான் நாமத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறான். மூன்று முறை உச்சரித்தால், உச்சரிக்கணும், உச்சரித்தா என்னங்கிறது அப்புறம் பேசுவோம், உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு மூன்று முறை உறிஞ்சி குடிக்கணும். இந்த முத்ரா பாருங்கள், உறிஞ்சி குடிக்கிற முத்ரா, இந்த கட்ட விரலில் நடு கோடு இருக்குது, ஆள்காட்டி விரலால் இதை தொடணும். கட்ட விரலில் நடு கோடு இருக்குது, இங்கே கோடு இருக்குது, ஆள்காட்டி விரலால் இதை தொடணும். தொட்டுட்டு உதட்டை இந்த இடத்துல வச்சு மூணு தடவை உறிஞ்சி குடிக்கணும். குடிச்சிட்டு சோத்தை பார்த்துக்கிட்டே, வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது, சோத்தை பார்த்துக்கிட்டு யாரு கூடையும் பேசாமல் சோத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிடணும்.
சோத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிடணும். இதில் இப்போ என்ன பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டேன், இல்லை நம்ம தாத்தா ஐயாக்கு மாறுக சொல்லிக் கொடுத்த விஷயந்தான். எப்படி சாப்பிடணும், சமணம் போட்டு அன்னத்தை தொட்டுக்கும் போட்டு கையில் தண்ணி விட்டு மூணு முறை பகவான் நாமத்தை சொல்லிட்டு மூணு முறை உறிஞ்சி குடிச்சிட்டு சோத்தை பார்த்து நல்லா மென்று சாப்பிடணும், இவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம், டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது புஸ்தகத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒர்க் வைல் ஒர்க்கு, பிளே வைல் பிளே, ஸ்டடி வைல் ஸ்டடி, ஈட் வைல் ஈட், சாப்பிடும் பொழுது சாப்பிட்ற வேலையை மட்டும் செய்யணும். இப்படி செஞ்சால் ஜீரணம் தரமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சாப்பிட்றது, சம்மணம் போட்டு சாப்பிட்றது. அப்படின்னா ஏன் சம்மணம் போட்டு சாப்பிடணும்? உதாரணமா சம்மணம் போடுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கால்களை மடக்கி உட்காரும் பொழுது, நம்மளுடைய கால்களை மடக்கி உட்காரும் பொழுது கால்களுக்கு போகிற இரத்த ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இதெல்லாம் கொஞ்சம் தடைபடும். அப்படி தடைப்பட்டாச்சு அப்படின்னா இந்த ஓட்டம் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. பைபாஸ், பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது திரும்பி ஓட ஆரம்பிக்கும். இவங்கள இங்கே அடைச்சாச்சு அப்படின்னா இந்த இரத்த ஓட்டமானது சாப்பிடும் பொழுது வயிற்றுப்பகுதிக்கு வரும். இரத்த ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் எல்லாம் வயிற்று பகுதிக்கு வரும். படிக்கும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது தலைக்கு ஏறும். இந்த ஓட்டத்தை வழிமறித்து வயிற்றுப்பகுதிக்கு திருப்பி விடுற சிஸ்டம் தான் சம்மணம் போடுதல், சொல்லப்போனால் சுகாசனம். இந்த சுகமாக உட்காந்து சாப்பிட்றது, இப்படி உட்காரும் பொழுது இரத்த ஓட்டம் அல்லது ஜீவ ரெண்டும், இரத்த ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இது எல்லாம் வயிற்றுப்பகுதிக்கு திருப்பி விடும். இப்படி திருப்பி விடக்கூடிய ஒரு இந்த ஆற்றலானது, இப்போ இரத்த ஓட்டம்னா என்ன, முதல்ல ரத்தம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ரத்தம், இரத்த ஓட்டம் என்பது பிளட் சர்க்குலேஷன். இந்த இரத்த ஓட்டம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிளட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த நியூட்ரிஷியன். பிளட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் த நியூட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சத்துக்களை சுமந்து வரக்கூடிய ஒரு விதமான டிரான்ஸ்போர்ட், ஒரு வாகனம். இந்த இரத்த ஓட்டம் வயிற்றுப்பகுதிக்கு திருப்பி விட்ட பண்ணோம், இந்த வர ஆரம்பித்த உடனே இந்த இரத்தத்தில் சத்துக்கள் இருக்குமா இருக்காதா? இதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் இந்த வயிற்றுப்பகுதியில் உள்ளக்கூடிய ஆர்கனுக்கு, ஜீரணத்துக்கு தேவையான அந்த எதாவது எந்தெந்த ஆர்கன்லாம் வேலை செய்யுதோ அந்த ஆர்கனுக்கு தேவையான சத்துக்களை அந்த ஆர்கன் எடுத்துக்கிட்டு தான் சுரக்க வேண்டிய ஜீரணத்துக்கு தேவையான ஹார்மோன் என்சைம்ஸை சுரக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். ஆகையினால் சம்மணம் போட்டு சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆறு நம்ம தாத்தா ஐயா, சடை வளர்த்தவன், கொண்டை போட்டவன், தாடி வச்சவன், பட்டை போட்டவன், பொட்டை போட்டவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன் கண்டுபிடிச்சி கொடுத்த விஷயம். அப்படி அதுக்காக சம்மணம் போட்டு சாப்பிட சொன்னான். அடுத்த விஷயம், சம்மணம் போட்டுட்டு அன்னத்தை தொட்டு கும்பிட்டுட்டு கையில் தண்ணி விட்டு மூன்று முறை ஸ்லோகத்தை சொல்லிட்டு பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டு மூன்று முறை உறிஞ்சி குடிச்சிட்டு சாப்பிடணும்னு சொன்னோம். தண்ணி ஏன் உறிஞ்சி குடிக்கணும், அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். பாருங்க, சாப்பிட உட்காரும் பொழுது அம்மா சாப்பாட்டில் சாப்பாடை போட்டுட்டு செம்பில் தண்ணி அல்லது கிளாஸில் தண்ணி மோந்து வைக்கிறாங்க. இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிற பழக்கம், எதுக்காக தண்ணி மோந்து, தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிறீங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, ஜீரணம் கெடுங்கிறீங்க,
அப்புறம் எதுக்கு அம்மா தண்ணி மூந்து வைக்கிறாங்க? அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார். தண்ணி மூந்து வச்சா தொண்டையில் சிக்குச்சுனா விக்குச்சுனா எடுத்து குடிச்சுக்கிட்டோம்னா சிக்கல் விங்கல் தீர்ந்து போயிடும் அப்படின்னு இவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. உண்மை காரணம் அது அல்ல. நீங்கள் சொல்கிறது அது பொய்யான உண்மையாக இருக்கல. உண்மையான உண்மைனா என்ன, பொய்யான உண்மைனா என்ன, முதல்ல அதை பேசிடுவோம். சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? கிழக்க. எந்த பக்கம் மறையுது? மேற்க. இது பொய்யான உண்மை. அப்போ உண்மையான உண்மை சூரிய உதிக்கிறதும் இல்லை மறையிறதும் இல்லை, அங்கே தான் இருக்குது, பூமி தான் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது. இது உண்மையான உண்மை. இது உண்மையான இது உண்மை அப்படின்னா அது பொய், அது பொய்னா இது உண்மை. ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும், ஆனால் ரெண்டும் உண்மை. இது பொய்யான உண்மை. சூரியன் உதிப்பது கிழக்கு என்பது பொய்யான உண்மை, மறைகிறது என்பது பொய்யான உண்மை, பூமி தான் சூரியனை சுற்றுங்கிறது உண்மையான உண்மை. ஆக எல்லாமே உண்மைதான், ஆனால் பொய்யான உண்மை உண்மையான உண்மை ரெண்டு என்று இரண்டு இருக்கிறது. அதுபோல அம்மா தண்ணி மோந்து வைக்கிறது சிக்குச்சுனா விக்கினா குடித்து தொண்டையை சரி பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிறது பொய்யான உண்மை. உண்மையான உண்மை என்ன? அம்மா தண்ணி மோந்து வைக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, ஜல பரிசேஷனம் என்கின்ற நீர் உலாவுதல், நீர் உலாவி உறிஞ்சு குடிக்கிறதுக்காக அம்மா தண்ணி மோந்து வைக்கிறாங்க. சாப்பிடும்போது தண்ணியே குடிக்கக்கூடாது. குடித்தா என்ன ஆகும்? சாப்பிடும்போது தண்ணி குடித்தா, தண்ணி குடித்தா, குடித்தானா குடித்தா, குடித்தா இறைப்பையில் சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, ஆறாவது ஏழாவது படிக்கிற குழந்தைகிட்ட HCl எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த ஆசிட் தண்ணி பட்டா அணைஞ்சு போயிடும், இந்த ஆசிட் தண்ணி பட்டா அணைஞ்சு போயிடும். இது அணைஞ்சு போச்சுன்னா ஜீரணம் நடக்காது. ஜீரணம்னா என்ன? ஜீரணம்னா ஒருத்தர் சொல்கிறார், நான் ஜீரணம்னா என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், டைஜஷன். வாரே வா, சரியான அறிவு. ஆ அப்புறம் அது இங்கிலீஷில், ஆ தமிழில் செரிமானம். ஆ அதே தான். அப்படின்னா என்ன? ஒருத்தர் பாச்சன் கிரியா. டேங்கப்பா இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்குங்க. ரைட். இப்படி தான் போட்டு குழப்பிக்கிறாங்க. ஜீரணம்னா ஒன்றும் இல்லைங்க, சப்ப மேட்ருங்க. சத்தையும் சக்கையையும் பிரிக்கிறதுக்கு பேர் ஜீரணம். ஈஸியாக புரியுதா? சத்தையும் சக்கையையும் பிரிக்கிறதுக்கு பேர் ஜீரணம். அது என்ன சத்து, அது என்ன சக்கை? ஒரு சாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழம் இருக்குது, உள்ள நம்ம பழம் தான் சாப்பிட போகிறோம், ஆனால் மேலே இருக்கிற தோல் சக்கை தானே. அந்த சத்தை பாதுகாக்கக்கூடியது சக்கை. வெறும் சத்து மட்டும் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் காணாமல் போயிடும். ஆகையினால இந்த சக்கை அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்கள், ஆரஞ்சு பழத்துக்கு தோல் தேவையா தேவையில்லையா? பகவானுக்கு அந்த அறிவு இருக்குது, அது அவர் பார்த்துப்பார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுபோல் உணவுப் பொருள்களில் சத்தும் சக்கையும் சேர்ந்திருக்கும். இறைப்பையில் பகவான் அதை பிரிக்கிறதுக்காக ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார், ஜீரணங்கிற சிஸ்டத்தை. அந்த சிஸ்டத்தில் சுரக்கிறது தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அந்த ஆசிட்டை தொண்டையில் சிக்கும் விக்கும் அல்லது உரைக்கும்னு சொல்லி தண்ணியை குடித்து அணைச்சிட்டோம்னா சத்தும் சக்கையும் பிரியாது. சத்தும் சக்கையும் பிரியலை அப்படின்னா சத்தை குடல் உறிஞ்சி எடுக்காது. குடல் உறிஞ்சி எடுக்கலை அப்படின்னா ஏன் உறிஞ்சி எடுக்காது? அது இழுக்கும். சிறு குடலில் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா, பெருங்குடல் இறைப்பையில் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா சிறு குடலில் சத்தை உறிஞ்சிறதுக்கு வில்லீஸ் அல்லது குடல் உறிஞ்சிகள்னு இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது உறிஞ்சி எடுக்கும். சத்து என்ன பண்ணும், சரியாக பிரியலை அப்படின்னா, அது டைஜஷன் ஆகலை அப்படின்னா, நான் வரேன் நான் வரேன் நான் வரேன்னு ஓட்டிக்கிட்டே வரும். அப்போ சிறு குடலில் வந்து சத்தை உறிஞ்ச முடியாது, சக்கை வந்துச்சுன்னா சக்கையை எடுக்காது. இப்போது அந்த கழிவு சக்கை வெளியேற வேண்டியது, பிடிச்சி இழுத்துச்சுன்னா மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கலுக்கு என்ன காரணம்? அஜீரணம் தான் காரணம். அப்போ ஜீரணம்னா என்ன? சத்தையும் சக்கையும் பிரிக்கிறது. ரெண்டு பிரிஞ்சிருந்தது அப்படின்னா ரெண்டும்
பிரிஞ்சிருந்தது அப்படின்னா சத்த சிறுகுடல் எடுத்துக்கிறோம், சக்க தானாக ஓடி போயிடும். சரியாக ஜீரணமாகலைன்னா சத்தோ பிடிச்சி இழுக்கும்போது நானும் வரேன் நானும் வரேன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ மலம் கீழே போக வேண்டியது சிறுகுடலுக்கு இழுக்கப்படும். சத்தை இதுவும் உறிஞ்சி எடுக்க முடியாது, சக்கையும் வெளியே போக முடியாமல் சிக்கல் ஏற்படுகிறது. இதற்கு பேர் மலச்சிக்கல். இப்போ சொல்லுங்கள், இது தண்ணி பிரச்சனை. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, குடித்தா ஜீரணம் பாதிக்கும். அதெல்லாம் சரிங்க, நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் உறிஞ்சி குடிக்கணும்னு சொன்னீங்களே. உறிஞ்சி குடிக்கணும்னு சொன்னேன், குடிக்கணும்னு சொன்னா உறிஞ்சி குடிக்கணும்னு சொன்னேன். குடிக்கிறது என்கிறது வேற, உறிஞ்சி குடிக்கிறதுங்கிறது வேற, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சாப்பிடும் பொழுது தண்ணி குடித்தா ஆசிட்டு அணைஞ்சு போயிடும், ஆனால் உறிஞ்சி குடித்தா ஆசிட்டு அணையாது. எப்படி? நீங்கள் கொஞ்சம் தண்ணி இப்படி குடிச்சிங்கன்னா இதில் முக்கால் பாகம் தண்ணி இறைப்பைக்கு போயிடும். ஆனால் இது மாதிரி மூணு தடவை நீங்கள் இந்த முத்திரவை பயன்படுத்தி மூன்று முறை அப்படி உறிஞ்சி குடிச்சா அப்படியே அப்படியே ஆட்டி சாமி கும்பிடுதுன்னு சொல்லுவோம்ல, இப்படி உறிஞ்சி குடிச்சா இந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இறைப்பைக்கு இறங்காது. என்ன காரணம்? உங்களுடைய இடது கையை எடுத்து நெஞ்சு வயிறையும் நெஞ்சையும் பிரிக்கக்கூடிய அந்த பகுதியில் நான்கு விரல்களை அப்படி வச்சுட்டு அப்படி உறிஞ்சி பாருங்க. இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் தெரியும். இங்கே ஜூம் பண்ணுங்க, இந்த இடத்துல மூமெண்ட் தெரியுதா? இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறிஞ்சும் போது இந்த மூமெண்ட் நடக்கும், சாதாரணமாக குடிக்கும்போது இருக்காது. நம்மளுடைய மலவாக இருக்கு இல்லையா, மோசன் போகிற இடம், அங்கே எப்படி சுருங்கி விரிகிற தன்மை இருக்கோ, ஆங்கிலத்தில் அனல் ஸ்பிங்க்டர் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு ஆங்கில அறிவு கொஞ்சம் கம்மிங்க, ஏதாவது தவறாக இருந்தால் சரி பண்ணிக்கோங்க. அதுபோல் இறைப்பைக்கு மேலே ஒரு ஸ்பிங்க்டர், இறைப்பைக்கு கீழே ஒரு ஸ்பிங்க்டர். இறைப்பைக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்க்டர்னு பேர். ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கார்டியாக் ஸ்பிங்க்டர்னு பேர், அவ்வளோதான். அதுக்கு ஹார்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இறைப்பைக்கு கீழே பைலோரிக் ஸ்பிங்க்டர் அப்படின்னு பேர். இந்த கார்டியாக் ஸ்பிங்க்டர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறிஞ்சும் பொழுது க்ளோஸ் பண்ணும். அதுதான் இந்த மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை இறைப்பைக்கு மேலே இருக்கிற மூ சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாம் உறிஞ்சுகிற போது முதல்ல காற்று போகும், அப்புறம்தான் தண்ணி போகும். இந்த ஏர் லாக் ஆகிடும். நமக்கு மூச்சு குழாயும் உணவு குழாயும் ஒரு இது வரைக்கும் ஒரே குழாய், அது தெரியுமோ? இதுக்கு கீழே தான் மூச்சு குழாயும் உணவு குழாயும் பிரியுது. அதுக்கு ஒரு மூடி இருக்கு, எபிக்லாட்டுன்னு சொல்கிறாங்க. எந்நேரமும் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால மூச்சு குழாய் திறந்திருக்கும், உணவு குழாய் அடைச்சிருக்கும். எந்த பொருளை நாம் முழுங்க வேண்டியிருக்கிறதோ அப்போ எபிக்லாட் அந்த மூடி மூச்சு குழாயை அடைச்சிட்டு உணவு குழாயை ஓப்பன் பண்ணும். ஆனால் இதுவரைக்கும் எந்நேரமும் ஓப்பனில் தான் இருக்கும். அப்போ எந்நேரமும் காற்று போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தொண்டை உலர்ந்து போயிருக்கும். இந்த உலர்ந்த தொண்டையை நினைக்கிறதுக்காக உறிஞ்சி குடிக்கிற சிஸ்டத்தை சொல்லி கொடுத்தான். இப்படி உறிஞ்சி குடித்தோம்னா ஏர் லாக் ஆகிடும், ஏர் லாக் ஆகிடும், தண்ணி இங்கே வரைக்கும் நின்று சுழன்றும். ஃபுன்னு ஊதுனா எப்படி தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுதோ, இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுதோ, அதே போல் உறிஞ்சும் பொழுது ஏர் லாக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இங்கே தொண்டை பூராம் நனையும். ஆக உறிஞ்சி குடிக்கும் பொழுது, இந்த உறிஞ்சி குடிக்கும் பொழுது தொண்டை நனையுமே தவிர
இறைப்பைக்கு தண்ணி இறங்காது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான். ஆமாம், அதை சாதாரணமாக ஊற்றி குடிச்சு இந்த முத்திரை ஏன் பிடிச்சிக்கிட்டு செய்யணும் அப்படின்னு கேட்கணும் போல தோணுது இல்லையா? இந்த முத்திரை ஒரு ஆன்மீக தூண்டல், உறிஞ்சும் பொழுது இந்த இடத்து இங்கே இருக்கிற லாக்கு இங்கே இருக்கிற கீ இது ரெண்டும் வச்சு உறிஞ்சும் பொழுது மூளையில் பீனியல் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். அப்படி ஒரு சிஸ்டம். அப்படி ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா பீனியல் கிளாண்டை பற்றி ஆராய்ச்சிகள் ஆன்மீகவாதிகளுக்கு தவிர இன்னும் சயின்ஸ் நிறையா டீப்பாக உள்ளே போக முடியலை. இது ஆன்மீக தூண்டல், ஆன்மீக ஒரு மையம், பீனியல் கிளாண்டு, அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எதுக்காகங்கிறது நமக்கு சப்ஜெக்ட் தேவையில்லை. நாம் ஆரோக்கியம் சம்பந்த விஷயமா பேசுகிறோம். ஆரோக்கியத்துக்கு இப்படி குடிச்சிட்டு அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட வேண்டியது. ஆக இந்த உறிஞ்சி குடித்தல் மூலியமாக, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பாம்பும் சாகணும் கம்பும் உடையப்படாது, அதுபோல தொண்டையும் நனைக்கணும் ஆசிட்டும் அணையக்கூடாது. இறைப்பையில் சுரக்கிற அமிலமும் அணைஞ்சிடக்கூடாது. அமிலம் அணைஞ்சு போச்சுன்னா, டைல்யூட் ஆச்சுன்னா ஜீரணம் நடக்காது. இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உறிஞ்சி குடிக்கிற சிஸ்டத்தை நம்ம தாத்தா, நம்ம ஐயா, ஆறு சடை வளர்த்தவன், தாடி வச்சவன், கொண்டை போட்டவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன், கண்டுபிடிச்சி நமக்காக நம்ம சமுதாயத்துக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறான். நாம் என்ன நினச்சோம், ஆத்தாடி இதெல்லாம் அவாத்தில் தான் செய்வான், அவாத்தில் அவாதான் பண்ணணும் அப்படின்னு நாம் விட்டாச்சு. நான் அவாத்துக்கும் போயிருந்தேன். என்ன மாமி நீங்கள்லாம் சாப்பிடும்போது இப்படி பண்ணுவேடான்னு கேட்டேன். அட அஷடு, அதெல்லாம் ஆம்படையாக தான் பண்ணணும், பொம்மனாட்டி பண்ணக்கூடாதுன்னு மாமி சொல்லிட்டாங்க. மாமாட்ட கேட்டேன், மாமா நீங்கள் பண்ணுவேளா அப்படின்னு. இவன் ஒருத்தான்ப்பா, நாமெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாம் என்ன கோயிலில் மணி ஆடிக்கிட்டு இருக்கோமா, இல்லை யாகம் வேள்வின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, அதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியதான். நாம் தான் பிஸ்னஸ் பண்ணுறோம், பேங்குக்கு வேலைக்கு போகிறோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளாம் இது பண்ணோம், ஏதோ இப்படி செஞ்சுட்டா சாமிக்கு நல்லதுன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க, ஜீரணத்துக்கு நல்லதுன்னு ரங்கராஜ் சொல்கிறான். இதுக்கு சாமிக்கு என்ன, நீங்கள் இப்படி இப்படி உறிஞ்சு குடிச்சா சாமி சத்தாயிடுமா? இப்போ சொல்லுங்கள். ஆக அவங்க பண்ணலை. இப்படி அவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் ஒவ்வொருத்தராக பொறுப்புகளை தட்டி கழிச்சதுனால இன்றைக்கி உறிஞ்சி குடிக்கிற சிஸ்டம் நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு, ஜீரணமும் கெட்டு போச்சு, ஆரோக்கியத்தை இழந்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்களே கழுதை தேஞ்சு கட்டரும்பான மாதிரி, இந்த உறிஞ்சி குடிக்கிற சிஸ்டம் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் அயிறு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் உறிஞ்சி குடிச்சிட்டு சாப்பிடணும். இது நம்ம தாத்தா அவன் கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயம். எல்லாரும் சாப்பிடும்போது செய்ய வேண்டிய வேலை உறிஞ்சி குடிக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. மித்த விஷயத்தெல்லாம் இருக்குமா இருக்காதா யோசிப்போம். கடைபிடிக்க ஆரம்பிங்க, கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கடைபிடிங்க, பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். காரணத்தையும் கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். நம்ம இனிமேல் வரக்கூடிய இளம் குழந்தைகள்லாம் வந்து ஏன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க வேலையை நம்ம பொறுப்பு எடுத்துக்கிடுவோம், நாம் செய்வோம். ஆனால் இப்போ கடைப்பிடிக்க சொல்லுங்கோ, இந்த காரணத்தை ஒன்று ஒன்றா சொல்லி கொடுங்க. இப்போ உறிஞ்சி குடிக்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சாச்சா? இப்போ சாப்பிடும்போது உறிஞ்சி குடிக்கணுமா, இல்லை தொண்டையில் சிக்கனா இருக்குனா ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கணுமா? நம்ம தாத்தா எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறாரு, தொண்டையில் சிக்காமல் விற்காமல் இருக்கிறதுக்கு. திருவள்ளுவர் சொல்லுவார், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் சொல்லி சொல்லுவார். தொண்டையில் சிக்காமல் இருக்கிறதுக்கு, சிக்காமல் விற்காமல் இருக்கிறதுக்கு சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சிக்கனா விற்கனா குடிக்கிறதுக்கு தண்ணின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. சிக்கலே வரக்கூடாது விற்கலே வரக்கூடாதுங்கிறதுக்காக உறிஞ்சி குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தாத்தா பாட்டி. எவ்வளவு கரிசனம், எவ்வளவு அக்கறை நம்ம வேலை இருந்திருந்தால் இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க உறிஞ்சி குடிக்கிற விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? சாப்பாட்டை சோத்தை பார்த்து தான் சாப்பிடணும். சமணம் போட்டு சாப்பிட்றது பார்த்தாச்சு, சாமி கும்பிட்றது அப்புறம் பார்ப்போம், உறிஞ்சி குடிக்கிறது பார்த்தாச்சு, ஸ்லோகம் ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல சோத்தை பார்த்து ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு, அதை முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன்.
நீங்க புளியங்காய் சாப்பிட்டுருக்கீங்களா? புளியங்காய் புளியங்காய் பாதி பேர் டவுனில் இருப்பீங்க, புளியங்காய் சாப்பிட்றது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. இந்த கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் புளியங்காய் போகிற வழி வார வழியில் அடித்து சாப்பிட்ற பழக்கம் உண்டு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ சாப்பிட்டா பல்லு கூசும், பல்லு கூசுதா கூசும், பல்லு கலந்து போயிடும் அந்த புளிப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா. சின்ன பிள்ளையில சாப்பிட்டோம், இப்பவும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டு எடுத்தா இருக்கு, ரொம்ப ருச்சியா இருக்கும். என்ன எச்சி ஊறிடுச்சுல? எச்சி ஊறிடுச்சு, முழுங்குறீங்க, நான் பார்த்துட்டேன், எச்சி முழுங்கிட்டீங்க, நான் பார்த்தேன். பாருங்க, நான் புளியங்கான்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நிமிஷம் அதை பத்தி பேசினேன், உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு? வாயில எச்சில் ஊறியாச்சு, இறைப்பையில அமிலம் சுரந்தாச்சு. வாயில ஊறுனது தெரிஞ்சு போயிடும், வயிற்றுல ஊறுனது அமிலம் நமக்கு தெரியாது. புளியங்காங்கிற விஷயத்த காது பார்த்துச்சா பார்க்கலையா? காது பார்த்துச்சா பார்க்கலையா? காது எப்படி பார்க்கும்? ஏங்க, செவிடன் நடக்கிறான், முடவன் கேட்குறான்னு சொல்கிறான். செவிடன் நடக்கிறான், செவிடன் நடக்கிறதுக்கு என்ன? முடவன் கேட்குறான்னு சொல்கிறான். அதவே நம்ம கேட்டுக்கிட்டு பேச போகிறோம்ல. அதுபோல் காது ஏன் பார்க்கக்கூடாது? நல்லா கேட்டுக்கோங்க. முன்னாடி ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா, அந்த பொருளை கண் பார்க்கும். இல்லாத பொருள் ஒன்றை காது தான் பார்க்கும். நீங்களாம் சொல்லுவீங்க காது கேட்கும் அப்படின்னு. கேட்கும் காது கேட்டுச்சுன்னா உள்ள பிக்சர் தெரியாது. காது கேட்டுச்சுன்னா உள்ள பிக்சர் தெரியுமா? தெரியாது. நான் புளியங்கான்னு சொன்னது உள்ள பிக்சர் தெரிஞ்சதா தெரியலையா? பிக்சர் மட்டுமா தெரிஞ்சது? புளியங்காய் பிக்சர்னு தெரிஞ்சது. மூளைக்குள்ளே போய் இந்த புளியங்காவை எப்போ ஜீரணம் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடு அப்படின்னு பார்த்து, இந்த புளியங்காயை எப்படி எப்படிலாம் முதல்ல ஜீரணம் பண்ணியிருக்கிறோம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து, அதுக்கு உண்டான எச்சிலு சுரக்க வையி, ஆசிட்டு சுரக்க வையின்னு மூளை போய் மூளையில் சொல்லி, மூளையிலிருந்து ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு வாயில் உமிழ்நீர் சுரந்து ஆசிட்டும் சுரந்தாச்சு. இத்தனை வேலையும் பார்த்துருக்கு. காது பார்த்ததுனால தான். காதும் பார்க்கறதில்ல, கண்ணும் பார்க்கறதில்ல, மனசு தாங்க பார்க்குது. எனக்கு தெரியும் நீங்கள் முணங்கிறது முணுமுணுன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ரோட்டில் போகிறோம், மனசு எதையோ நினச்சிக்கிட்டு போகுது, எதுத்தாப்புல தெரிஞ்சவன் வர்றான், திடீர்னு சொல்கிறோம்ல, என்ன கண்டுக்காமல் போகிற கணேசா கூப்பிட்றான்ல, அப்போ என்ன கண் பார்க்குதா காது பார்க்குதா மனசு பார்க்குதா? மனசு தான் பார்க்குது, எனக்கும் புரியுது. சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறக்கா காது பார்த்துச்சுன்னு சொன்னேன். மனசு தான் பார்க்கும், மனசு தான் மூளையில் போய் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும். அந்த ரெக்கார்டு பிரகாரம் இந்த பொருளை, இந்த புளியங்காயை நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ ஜீரணம் பண்ணியிருக்கோம், எப்படி ஜீரணம் பண்ணியிருக்கோம், ஜீரண தேவையான ஹார்மோன் என்ன, என்சைம் என்ன, இத்தனை ரெக்கார்ட்ஸையும் பார்த்து அந்த ஃபார்முலாவை அனுப்பிச்சு விட்டு இங்கே சுரக்க வச்சு, இங்கேயும் சுரக்க வச்சு, இத்தனை வேலையையும் காது மூலியமாக மனசு பார்த்ததே இப்படி நடக்கும் பொழுது, கண்ணு சோத்த பார்த்து சாப்பிட்டா கண்ணோட பிக்சர் மனம் இங்கே பார்க்கும் பொழுது, இந்த சாப்பாட்டுக்கு என்னென்ன ஜீரணத்துக்கு தேவையான ஹார்மோன் என்சைம் சுரக்கணுங்கிற வேலை மூளையில் நடக்குமா நடக்காதா? அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு, அல்லது புஸ்தகம் படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் ஆடிக்கிட்டு சாப்பிட்றீங்கன்னா, இந்த ஹார்மோன் என்சைம்ஸ் ஜீரணத்துக்கு தேவையானது எப்படி சுரக்கும்? ஆனாலும் சுரக்கும். எப்படி? அறகுறையாக சுரக்கும். டிவியை பார்த்துக்கிட்டே ஒரு பையன் படித்தான், மார்க் எப்படி இருப்பான், அதுக்கான படிக்காமல் இருப்பேன், பரிச்சை எழுதாமல் இருப்பேன், மார்க் கம்மியாக வரும்ல, அது மாதிரி ஜீரணம் குறைவுபடும், நான் இந்நேரம் பேசுனது எல்லாம் பொய்யான உண்மை. ஏதோ புளியங்காய் சமாச்சாரம் பொய்யான உண்மை. ஏன் சோத்தை பார்த்து சாப்பிடணும்னு பேசணும்ல? பொய்யான உண்மை. உண்மையான உண்மை, உண்மையான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாட்டை
ஜீரணம் பண்ணுறதுக்கு வாய் இருக்கு, வயிறு இருக்கு. நமக்கு ரெண்டு விதமான சத்து இருக்கு சாப்பாட்டில். ஒன்று உடல் சத்து, மற்றொன்று உயிர் சத்து. அடப்பாவி, இது எங்களுக்கு தெரியுமே. தெரியும், நான் சொல்கிறது தான் கொஞ்சம் கேளுங்களேன். உடல் சத்து என்பது கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ் இத்தியாதி சம்திங். உயிர் சத்து என்பது நீங்கள் புஸ்தகத்தில் என்ன படிச்சிருப்பீங்க, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இவையெல்லாம் உயிர் சத்து. கிழிச்சது விட்டமின் ஏ எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது. விட்டமின் ஏ சாப்பிட்டு எவனாவது கண்ணாடி கழட்டிருக்கானாயா? கண்ணாடியை கழட்டுற வேலையை கூட விட்டமின் ஏ செஞ்சதில்லை. அப்படி இருக்கும் பொழுது கண்ணுக்கு எப்படி நல்லதாக இருக்க முடியும்? அது முதல்ல கண் என்ன உயிரா? கண்ணு உயிர் போன்றது. அப்போ மூக்கு தேவையில்லையா? காது தேவையில்லையா? ஒரு காது இல்லாமல் இருந்து பாருங்க. உயிர் சத்துங்கிறது அது இல்லைங்க. உயிர் சத்துனா என்ன அப்படின்னா, அதெல்லாம் உடல் சத்து. கண்ணுக்கு தான் நல்லதுன்னு பாடம் படித்தோம். கண்ணு உயிர் கிடையாது. விட்டமின் பி அதுக்கு நல்லது, விட்டமின் சி ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. இதுதான் உயிரா? உயிருங்கிறது கண்ணுக்கே தெரியாதுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான சத்து கண்ணுக்கு தெரியறதா இருக்க முடியுமா? இருக்காது. அப்போ உயிர் சத்துனா என்ன அப்படி கேளுங்க. இப்போ உதாரணமாக கிராமத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே முதலே சொல்லியிருப்பேன், சத்து அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ், சக்தி அருமையான தூய சொல், சக்தி தூய சொல் ஆங்கிலத்தில், எனர்ஜி பவர் சமஸ்கிருதத்தில் பிராணா சொல்லியிருக்கனா இல்லையா? இந்த பிராணன் இந்த உடம்பிலே, நம்ம பிராண உடம்புன்னு பார்த்தோம்ல, இன்னொரு உடம்பு பிராணன் தானே. இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு. பிராணம் போயிடுச்சுன்னா உடம்பு கண்ணுக்காது ஒன்றுமே வேலை செய்யாது இல்லையா? அப்போ உடம்பை இயக்கிறது பிராணன். உயிர் உடம்புன்னு ஒரு அதுக்கு பேர் இருக்குது, பிராண உடம்புன்னு பேர், பிராணமய கோஷம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த பிராண உடம்புக்கு தேவையான பிராணன் சாப்பாட்டில் இருக்கு. அது எப்படி? சாப்பாட்டில் தானியங்கள் நம்ம தானே சாப்பிட்றோம். தானியங்களில் பாருங்கள், பூமி சத்தை எடுத்துக்கிடுது. பூமி சத்துன்னா என்ன? பூமி பிராணன். நீர் சத்தை எடுத்துக்கிடுது. நீர் சத்துன்னா என்ன? நீர் பிராணன். அது என்னையா நீர் பிராணன்? பூமி பிராணன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, புவியீர்ப்பு விசை. அது ஒரு சக்தி தானே, காந்த மாதிரி தானே பிராணன் சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம். அதுபோல் நீர்லேயும் மின்சாரம் தயாரிப்படுறான், சக்தி இருக்கு, சத்து இருக்கு, நீர் சத்து, நீர் பிராணன்னு பேர். காற்று பிராணன் உங்களுக்கு தெரியுமில்ல, சுவாசிக்கிறோம், ஒரு சக்தி கிடைக்குது, அதுலேயும் மின்சாரம் தயார் பண்ண ஆரம்பித்தாச்சு, அந்த சத்து. இது போக சூரிய சத்து, ஆகாய சத்து, இப்படி அஞ்சு சத்தும் சாப்பாட்டில் இருக்குங்க. இதுக்கு பேர் பஞ்ச பிராணன்னு பேர். அஞ்சு சத்து பஞ்ச பிராணன் வேறு, அது உடம்புல இருக்கக்கூடியது. அந்த பிராண உடம்புல இருக்கக்கூடிய பிராணன், பிராணா அபானா சமானா வியானா உதானா, பிராணா அபானன் சமானன் வியானன் உதானன், அது பஞ்ச பிராணன். இதில் இருக்கிற ஐம்பெரும் பூதத்தினுடைய பிராணசக்தி. இந்த சத்துக்களும் சாப்பாட்டில் உண்டு. இதை பற்றி நான் அப்புறமா இட்லி, இட்லி மாவு தோசை மாவு பற்றி பேசுவேன். அப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த விஷயத்தை மட்டும் பேசிடுவோம். இந்த பிராணசத்து சாப்பாட்டில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சத்துக்களை இந்த வாயாலையும் வயிற்றாலையும் ஜீரணம் பண்ண முடியாது. முடியாது, முடியாதுங்க, முடியாது. என்னடா புது கதை விடுறே அப்படின்னு கேட்குறீங்களா? கேளுங்க கேளுங்க, நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சேன். இந்த சாப்பாட்டு கூட இந்த பிராணசக்தி தான், இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கிற பிராண உடம்புக்கு தேவையான சத்து. இதுக்கு பேர் தாங்க உயிர் சத்து. உயிரே கண்ணுக்கு பார்க்க முடியாது, பிராணனே கண்ணில் பார்க்க முடியாது. இவன் கண்டுபிடிச்சிருக்க விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி உயிர் சத்தா இருக்க முடியுமா? என்ன சத்து போறான் ஏபிசிடி கணக்கில் நம்ம தாத்தா பாட்டி எழுதி வச்சிருப்போனா? ஆ,
பரீட்சை எழுதும்போது நான் சொல்கிற சத்தம் எழுதினீங்கன்னா மார்க் போயிடும். அவங்க சொல்கிற ஏபிசிடியே எழுதிக்கோங்க, விட்டமின் ஏ பிசிடின்னு எழுதிக்கோங்க, கே வரைக்கும் இசட் வரைக்கும் கூட எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது, வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. பரீட்சையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்காதீங்க, அது வீட்டில் சொல்லி. இந்த பிராணசத்து வாயாலையும் வயிற்றாலையும் ஜீரணம் பண்ண முடியாது, வாயாலையும் வயிற்றாலையும் ஜீரணம் பண்ண முடியாது, வாயாலையும் வயிற்றாலையும் ஜீரணம் பண்ண முடியாது. அப்புறம் எதில் ஜீரணம் பண்ணுறது? கண்ணில் தான் ஜீரணம் பண்ணணும், மனசில் தான் ஜீரணம் பண்ணணும். அது எப்படி முடியும்? நான் சொல்லித்தரேன், நீங்கள் எங்கே வேலை போடுறீ? இந்த கண்ணில் ஒரு ஆற்றல் வெளியேறுதுன்னு சொல்லிட்டு நம்ம கை பார்க்கறது விஷயமா பேசணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வெரி குட். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணில் என்ன ஆற்றல் போகுதுன்னா ஆகாய பிராணம் தான் போகுது வருது, ஆகாய பிராணம் போகுது வருது. அதை பற்றி இப்போ பேசுவோம். இந்த நீங்கள் மேலே சூரியன் இருக்காரு, கீழே பூமி இருக்குது, பேப்பர் கிடக்கு, துணி இருக்குது, ஒன்றும் ஆகுறதில்ல. ஆனால் ஒரு லென்ஸை வச்சு சூரிய ஒளியை குவிச்ச உடனே தீ பத்திக்கிட்டு எரியுதா? பவர் உருவாகுதா? ஒரு ஃபயர் உருவாகுதா? ஆ, எப்படி உருவாச்சு? அதே சூரிய ஒளி காலையில் மத்தியானம் 12 மணி வெயில் வர சம்முன்னு அடிக்குது, ஆனால் பேப்பர் ஒன்றும் எரியறதில்லை. ஆனால் கொஞ்சோன்னு வெயில ஒரு லென்ஸில் குவிச்ச உடனே, ஒரு மையத்தில் குவிச்ச உடனே, குவிச்ச உடனே இப்படி வர்ற சூரிய ஒளி இப்படி குவிச்ச உடனே பவர் உருவாகுது, ஃபயர் உருவாகுது, தீ பிடிக்குது பேப்பரு. என்ன அர்த்தம்? குவிச்சா பவர் உருவாகுங்கிறது தான், குவிச்சா இல்லையா? அதுபோல நம்ம தாத்தா ஐயாக்க மாறுக மனசை குவிச்சு பழகிறாங்களா இல்லையா? அப்படி அப்படி மனசை குவிக்கிறாங்களா இல்லையா? மனசை குவிச்சா அதாங்க தியானம் தவம்னு சொல்கிறாங்கல்ல, மனசை ஒருநிலைப்படுத்துதல் குவித்தல் தானே பேர், தியானம்னா என்ன அதானே? மனசில் பவர் கிடைக்கும்னு சொல்லித்தானே அந்த மாதிரி வேலை பழக்கிறாங்க. அதே போல ஆக மனசை குவிச்சா பவர் கிடைக்கும்ங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது ஆன்மீகம். நான் ஆரோக்கியத்துக்கு என்ன சொல்கிறேன், சோத்தை பார்த்து சாப்பிட்டா மனசை இங்கே வச்சுட்டு சாப்பிட்டோம்னா கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆற்றல், காலில் கை பார்க்கறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆற்றல் கண்ணிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆற்றல் சாப்பாட்டில் பட்டு சாப்பாட்டில் இருக்கக்கூடிய பிராணன் எரிக்கப்பட்டு இறைப்பையில் சுரக்கிற ஆசிட்டு உணவை எரித்து சத்தையும் சக்கையும் பிரித்து டைஜஷன் பண்ணுதோ ஜீரணம் பண்ணுதோ, அதுபோல் சாப்பாட்டில் இருக்கிற பிராணனை எரிக்கிறதுக்கு இந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் விஷன் பவர்ஸ் திருஷ்டி சக்தி சாப்பாட்டில் படும் பொழுது அந்த பிராணம் ஜீரணிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு வாயின் மூலியமாக உள்ள போனவண்ணே உறிஞ்சப்படுகிறது, இல்லைன்னா சாப்பாட்டு இருக்கிற பிராணம் கிடைக்காது, கிடைக்காதுங்க. அதுதாங்க உயிர் சத்து. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டியா சொன்னாங்க, இலே சோத்தை கவனிச்சு சோத்தை பார்த்து சாப்பிடல, பராக் பாத்திரி சாப்பிட்ற சாப்பிடும் பொழுது சாப்பிடுவ என்ன பழக்கம் அப்படின்னு திருநெல்வேலியில் சொல்லுவாங்க. நான் கமுதி திருநெல்வேலியில். ஆக சாப்பிடும் இது உண்மையான உண்மை. அப்போ பொய்யான உண்மை புளியங்காய் சமாச்சாரம். உண்மையான உண்மை சாப்பாட்டில் இருக்கிற பிராணன் கிடைக்கணும், பிராணனும் கிடைக்கணும் அப்படின்னா சோத்தா பார்த்து சாப்பிடணும். என்னென்ன புதுசாக சொல்லிவிட்டு நம்ம தாத்தா பாட்டி சோத்தா பார்த்து கவனித்து பேசாமல் சாப்பிடப்பா, அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? இனிமேல் குழந்தைகளுக்கு டிவியை போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு உனக்கு டிவி முக்கியம்னு குழந்தை அழுதாங்கன்னா உனக்கு டிவி முக்கியம்னா டிவி பார்ப்பா, சாப்பாடு கிடையாதுன்னு ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். பசிச்சதுன்னா ராத்திரியில் தானாக வந்து அம்மா பசிக்குது சோறு போடு இனிமேல் டிவி பார்க்கணும்னு தானாக சொல்லும். ஒரு நாள் கண்டிஷன் பண்ணுங்கள், வாழ்நாள் பூரா அவன் டிவி பார்க்காம சாப்பிட்டு பழகிட்டானா நல்லா இருந்துட்டு போவான். பாசங்கிற பேரில் டிவியை போட்டு கொடுத்துட்டு சோத்தையும் போட்டு கொடுத்துட்டு அவன் ஜீரணத்தை நீங்கள் கிடைக்காதீங்க, இதை செய்யாதீங்க சரிங்களா? அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? சாப்பிடும் பொழுதோ
சோத்தை பார்த்து சாப்பிடும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது விஷயம் பேசியாச்சு இல்லையா, சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா ஆசிட் அடைஞ்சு போயிடும். அப்போ தண்ணி எப்போ குடிக்கிறது, அரை மணி நேரம் கழிச்சு. எப்போ சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சா? ஆமா, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்? சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆயிடாது. ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் வேணும். எப்படி? உங்கள் வீட்டில் குக்கர் இருக்குல்ல, மூணு விசில் அடிக்குதுல்ல. ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் நாலு அடிக்கலாம், அஞ்சு இருக்கலாம். பொதுவாக குக்கரில் விசில் அடித்தா என்ன அர்த்தம்? ஒரு அம்மா சொல்லுது சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. ஓ அப்படியா, எமல் கிட்டில் எத்தனை நாளாக இருக்கிறீங்க? குக்கர் வந்து நாங்களே 10-12 வருஷமாக இருக்கிறோம். 12 வருஷமாக குக்கர் விசில் அடிச்சிருச்சுன்னா சோறு வந்துருச்சுன்னு அர்த்தம்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ம், நான் சமையல் கட்டுக்கு போனதில்லை, நான் சொல்கிறேன் சரியான்னு பாருங்கள். குக்கரில் விசில் அடிச்சிருச்சுன்னா சோறு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை, வேகிறதுக்கு தேவையான கொதிநிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். இது என்னப்பா புது கதையாக இருக்குது? அப்படிதான். எங்க யாரையாவது விசில் அடித்து முடித்த உடனே மூடியை கலந்து ஓப்பன் பண்ணி சோறு போட்டு கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது செஞ்சுருக்காங்களா? இல்லை. கொஞ்ச நேரம் விடுவாங்கள்ல, அப்போ தான் சோறு வேகுதுன்னு அர்த்தம். ஓ அப்படியா, அந்த விசில் அடங்கினதுக்கப்புறமா? ஆ அதாங்க, அதான் அந்த நேரத்தில் தாங்க சாப்பாடு வேகுது. அதுக்கு முன்னாடி சோறு வேகிறதுக்கு தேவையான கொதிநிலை தான் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் சாப்பாடு வெந்திருக்கு. எப்போ? அந்த இடைவெளியில். ஆமாம், எங்களுக்கு குக்கர் வந்து நாங்கள் 2 கிளாஸ் அரிசி போடுறோம். நீங்கள் எதுக்கு இப்போ அரை மணி நேரம் கேப் போட்டு தண்ணி குடிக்க சொல்கிறீங்க? அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா? காத்திருக்கணும். ஏன் இல்லை குக்கரில் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு புரிஞ்சுது. அது 10 நிமிஷத்தில் அந்த கேஸ் இறங்கிடுது, விசில் அடங்கிடுது. நீங்கள் இதுக்கு மட்டும் ஏன் அரை மணி நேரங்கிறீங்க? ஏங்க, நீங்கள் 2 கிளாஸ் அரிசி போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் விசில் அடங்கிடும். 4 கிளாஸ் அரிசி போட்டு பாருங்கள், விசில் அடங்குறதுக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட ஆகிடும். 6 கிளாஸ் போட்டால், 7 கிளாஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அரிசிக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங், புரியுதுங்களா? ஓகே. இதில் என்ன விஷயம்னு கேளுங்க, இந்த அக்னிக்கும் அந்த அக்னிக்கும், குக்கர் வைக்கிற அக்னிக்கும் அடு வயிற்று திறக்கிற அக்னிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த அக்னிக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு. யாருமே சொல்லாத பேர். நம்ம தாத்தா ஆறு திருமூலர் வன்னி கடவுள்னு சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் 15வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில் வைஸ்வானர் என்கின்ற அக்னி தேவன் சொல்கிறார். நம்ம திருவள்ளுவர் தாத்தா இருக்கார்ல, தீ அப்படி சொல்கிறார். கிராமத்தில் பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு பயவில் வயசுக்கு வந்துடுச்சு, பொழுதடைஞ்சு போச்சு, எங்கே போனாலும் நமக்கு அடிவயத்தில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. போனால் சட்டுன்னு வரமாட்டேங்க. அடி வயத்தில் நெருப்பு கட்டிருக்காங்களா? வயத்தில் நெருப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கிலீஷ்காரன் சொன்னால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா மட்டும்தான் இப்போ ஜனங்களுக்கு தெரியுது. கிராமத்தில் சொல்கிற அந்த அடி வயத்தில் நெருப்பு கட்டிருக்குங்கிற விஷயம் தெரியறதில்ல, திருமூலர் சொன்ன வன்னி கடவுளுங்கிறது தெரியறதில்ல, பகவான் கிருஷ்ணர் சொன்ன வைஸ்வானர் என்கின்ற அக்னிதேவன்கிறது தெரியறதில்ல, திருவள்ளுவர் சொன்ன தீங்கிறதும் தெரியறதில்ல. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னா எல்லாத்துக்கும் தெரியும். என்ன கோ, இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. பார்த்துக்கோங்க மக்களே, நாம் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோ. போட்டுங்க குக்கரில் அரிசிக்கு தகுந்த மாதிரி அக்னி வைக்கிறோம் இல்லையா? அரிசிக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ நேரம் அக்னி வைக்கிறோம். ஆனால் இறைப்பையில் சுரக்கிற ஆசிட்டுக்கு அந்த தீக்கு தகுந்த மாதிரி தான் சாப்பாடு போகிறோம். எல்லாருக்கும் தீ ஒரு அளவாக தான் சுரம், அதனால தான் மினிமம் ஒரு அரை மணி நேரம் கேப் விட சொல்கிறோம். கூட கொஞ்ச நேரம் விட்டு தண்ணி குடிச்சா குற்றம் இல்லை. புரியுதுங்களா? ரெண்டு வித்தியாசம் புரியுதா? இங்க நெருப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போடணும், அங்கே அரிசிக்கு தகுந்த மாதிரி நெருப்பு வைக்கணும். அதனால தான் நாம இங்க அரை மணி நேரம் சொல்கிறோம், அங்கே சௌரியத்துக்கு விசில் இறங்குது. 2 கிளாஸ் அரிசியா 4 கிளாஸ் அரிசியா என்ன மக்களே, புரிஞ்சுதா? பொழைச்சுக்கோ, அடுத்த விஷயம் போலாமா? ஏங்க நான் தெரியாம தான் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. இப்போ டாக்டர்களா இருக்காங்கல்ல, நல்லவங்க, நல்லதுக்காக தான் இருக்கிறாங்க. இந்த மருந்தை சாப்பிடுன்னு சொல்றாங்க சாப்பாட்டுக்கு அப்புறம்.
நாமளும் என்ன பண்ணுறோம், மாத்திரையை வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே மாத்திரையை போட்டு முழுங்குறதுக்கு ஒரு நாள் சனி குடிப்போம் இல்லை. முழுங்குறதுக்கு தண்ணியை குடித்தோம்னா இந்த ஆசிட்டு அணையும் அப்படிங்கிறது டாக்டர்களுக்கு தெரியாதான். என்ன கொடுமை சார், சொல்ல வேண்டாமா அவர் அரை மணி நேரம் கழித்து மாத்திரையை போட்டு தண்ணி குடிச்சிக்கமான்னு சொல்ல வேண்டாமா? சக்கரை வியாதிக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, சில பேர் ரெண்டு நேரம் சாப்பிட்றாங்க, சில பேர் மூணு நேரமும் சாப்பிட்றாங்க. இந்த மூணு நேரம் சாப்பிட்ற ஆளுக அப்பப்போ சோத்தையும் தின்னுபிட்டு மாத்திரையும் போட்டு தண்ணியும் ஊற்றுறான், ஜீரணம் எப்படிங்க ஆகும்? ஜீரணம் எப்படி ஆகும்? டாக்டர்னு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? யாரோட பொறுப்பு? இவங்க சொல்லிக் கொடுக்க கடன் பட்டவங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு ஆசிட் அணையும்னு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் டிவியில் பேசுகிறார், சாப்பிடும்போது இடையில இடையில தண்ணி குடிக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார், கிரைண்டர் ஓடுது, மாவு ஆட்டுறோம், தண்ணி ஊற்றினாதான் நல்லா அரைக்கும், அப்போ தான் கூல் பண்ணும், அப்போ தான் கொளக்கொளன்னு ஆகும் அப்படின்னு ஒரு டாக்டர் டிவியில் விளம்பரம். நானும் அதப்பா விளம்பரங்கிறேன், சாரி, அது ஒரு நிகழ்ச்சி, டாக்டருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது, படித்தவங்க இப்படி பேசலாமா? கிரைண்டரு கல், அது ஆட்டுறதுக்கு தண்ணி விடணும், இறைப்பையில் இருக்கிற அக்னி ஜீரணம் பண்ணுது, இந்த ஜீரணம் இறைப்பையில் கூட அக்னியே திரவ ரூபத்தில் தான் இருக்கிறது, இறைப்பையில் கூடிய அக்னியே திரவ ரூபத்தில் தான் இருக்கிறது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அமிலம்னால திரவ ரூபத்தில் உள்ள அக்னின்னு பேர். இங்கே தண்ணி ஊற்றினா ஆசிட் அணைஞ்சு போயிருங்கிற நினைவு கூட இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். நான் அவர் பார்த்தேங்க, பார்த்ததுனால எனக்கு அதுலேருந்து அந்த டாக்டருங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, விட்டுட்டேன். இவங்க கிட்ட தான் நமக்கு தெரிஞ்ச ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் கூட நாசமாக போயிடும் சொல்லி விட்டுட்டாங்க, பார்க்குறதே விட்டுட்டாங்க. எனக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லை, தெரியாத தகவலை தெரியாத உதாரணத்தோடு சொல்லி குழப்ப வேண்டாம் என்பது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். படித்த பெருமக்களே சிந்தியுங்கள், கிரைண்டரில் அது கல், கூல் பண்ணுறதுக்கு தண்ணி விடுறது நியாயம், இறைப்பையில் கேட்டால் அதுவும் கூழ் தானே பண்ணுது, அது பேர் உணவு கூழாமா, இங்கிலீஷில் கைம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் சைம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்பெல்லிங் ஒன்று தான் CHYME, சைம் அது கைம், நீங்கள் எப்படி வேணால் உச்சரிச்சுக்கோ. தமிழில் உணவு கூழ் அப்படி பேர், கூழ் பண்ணணும்னா தண்ணி விடணுமாமா அது அரைக்கிறதுக்கு. இங்கே திரவ ரூபத்தில் தண்ணி ரூபத்தில் தான் இருக்குது அக்னி, அக்னியே ஆசிட்டே, இப்போ தண்ணி விட்டால் ஆசிட் அணைஞ்சு போயிடும், ஆசிட் அணைஞ்சு போச்சுன்னா ஜீரணமாகுமா? ஜீரணம்னா என்னென்னு பார்த்தோம்ல, இந்த காரியம் நடக்கலே அப்படின்னா மலச்சிக்கல் வரும். முதல்ல எனக்கு மலமலம் நல்லா போயிடுது அப்படிம்பாங்க, சரி ஒன்றுமே உறிஞ்சப்படுறதில்ல, எல்லாம் போய்கிட்டு இருக்கும், சரி அதெல்லாம் போட்டோம், நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க சரியா? ரைட். ஆக சோத்தை பார்த்துட்டு சாப்பிடாம டிவியை பார்த்துட்டு சாப்பிட்றமே, இது எந்த விதத்தில் நியாயம்? டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டா இப்போ கண்ணு டிவியை பார்க்குது, மனசு டிவியில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகளை பதிவு பண்ணுமா, அல்லது ஜீரணத்துக்கு உண்டான ஹார்மோன் என்சைம் சுரக்கிற வேலையை செய்ய வைக்குமா? பாருங்கள், 20 நிமிஷம் 25 நிமிஷம் சாப்பிட்றோம், இதில் எத்தனை விளம்பரம் வருது டிவியில், கக்கூஸ் கழுவுற விளம்பரம், என்னைக்கு பேண்டதுன்னே தெரியாது, அதையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றோம், என்ன அநியாயம் பாருங்க. இதுதான் நாம் அன்னத்துக்கு கொடுக்குற லட்சணமா? தவறுங்க, சாப்பிடும் பொழுது அன்னத்தின் மீது ஹீலர் பாஸ்கர் சொல்லுவார், உண்ணும் பொழுது பசியின்றி உண்ணாதீர், உண்ணும் பொழுது வேறு எதையும் எண்ணாதீர் அப்படிம்பார். அதுபோல சாப்பிடும் பொழுது எண்ணம், கண்கள் இவையெல்லாம் கவனம் சாப்பாட்டில் இருக்கணும். ஒரு சிறந்த மாணவன் டிவி பார்த்துட்டு படிக்கிறான் அப்படின்னா அவனுடைய மார்க்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள், தரம் குறைஞ்சு போயிருக்கும். அதுபோல் ஜீரணத்தில் நம்ம டிவி பார்த்துட்டு சாப்பிட்டாலோ, புஸ்தகம் படிச்சுக்கிட்டு சாப்பிட்டாலோ, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோ, இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டாலோ ஜீரணத்தினுடைய தரம் குறையும், அதாவது உயிர் சத்து கிடைக்காது. உயிர் சத்து மட்டும் கிடைக்கிறது அல்ல,
ஜீரணத்துக்கு தேவையான ஹார்மோன் என்சைம் சுரப்பதும் குறையும், சுரக்கும், ஆனால் வேண்டிய அளவு சுரக்கும்ங்கிறதுக்கு உறுதி கிடையாது. ஆகையினால சாப்பிடும் பொழுது சோத்தை பார்த்து சாப்பிடணும். இதைத்தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, ஏய் சோத்தை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சோத்தை பார்த்து சாப்பிடும் பொழுது உயிராற்றல், சாப்பாட்டில் இருக்கிற உயிர் சத்து ஜீரணிக்கப்பட்டு இந்த உடம்பை இயக்கக்கூடிய உயிருக்கு, அதாவது பிராணனுக்கு தேவையான சக்தியும் கிடைக்கிறது. ஆக சாப்பாட்டில் உடல் சத்தும் உயிர் சத்தும் இருக்கிறது என்பது உண்மையான உண்மை. புரிகிறதா? அடுத்த விஷயம், சாப்பிடும் பொழுது நாம் இப்போ மூணு விஷயம் பார்த்துருக்கோம். சமணம் போட்டு சாப்பிட்றது பார்த்துருக்குறோம், நீர் உறிஞ்சி குடிக்கிறது பார்த்துருக்குறோம், சோத்தை பார்த்து சாப்பிடணும்னு பார்த்துருக்குறோம், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்குறோம் இல்லையா, சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஏன்? சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது ஏன் அப்படின்னா, ஏன்னு எனக்கு சின்ன வயசில் தெரியாது, எங்கள் அப்பாலாம் திட்டுவார் சாப்பிடும்போது பேசினா செருப்பை கரட்டி அடிப்பேன் பார், அது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. பேசாமல் தான் சாப்பிடணும். டிவி, அப்போ டிவி கிடையாது, ரேடியோ ஓடும், ரேடியோவை ஆஃப் பண்ணு, ரேடியோவை ஆஃப் பண்ணி சொல்ல மாட்டார். இந்த வாரத்தில் ஏழாவது நாள் பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு பகவானுடைய பேர், அவர் தாங்க ஏழாவது நாள், ஆ அவர் தான் அவர் தான் அவர், அந்த பேரை சொல்லி அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் தேவையில்லாமல் அவர் பேரை கடுப்பாக சொல்ல மாட்டோம். பகவான் நாமத்தை, பகவான் நாமத்தை நாமமாக உச்சரிக்கும் போது மட்டும்தான் அவர் பேரை சொல்லுவோம். கோபத்தில் அவர் பேரை நாங்கள் உபயோகப்படுத்துறதில்ல, ஏன்னா அவருடைய கடாட்சம் நமக்கு இருக்குது, அவர் நமக்கு அருள் புரிகிறார், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகையினால நான் அவர் பேரை தேவையில்லாத இடத்தில் பயன்படுத்துறதில்லை, வழிபாட்டில் அவர் பேரை பயன்படுத்து அப்படி சொல்லுவார். ஆனால் இப்போ உள்ள தாய்மார்கள் டிவியை ஆன் பண்ணி கொடுத்துட்டு செல்லும், அம்மா வர்றதுக்குள்ளே டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிருவியம்மா, பாத்திரம் கழுவிட்டு சீக்கிரம் தூங்கலாம் அம்மா, சரியா? இப்படி டிவியை ஆன் பண்ணி கொடுக்குறதே அம்மா தான். போட்டோம், இனிமேல் செய்யாதீங்க. அடுத்த விஷயம், சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுனா என்ன நடக்கும்? சாப்பிடும்போது பேசுனா காற்று போக வர இருக்கும். காற்று போக வர இருந்தது அப்படின்னா இந்த காற்று என்ன பண்ணுது? வாயில் சுரக்கிற, இப்போ இறைப்பையில் சுரக்கிற ஆசிட்டை தண்ணி எப்படி அணைச்சிடுதோ, அதே போல் வாயில் சுரக்கிற உமிழ்நீர் அதை நீர்த்து போக வச்சிடும். அதில் என்ன நீர்த்து போகிறதுக்கு, அதில் என்ன இருக்குது பாருங்க. இறைப்பையில் சுரக்கிறதுக்கு பேர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, இதுக்கு பேர் வந்து கோர் ஆசிட். இதோட பிஹெச் லெவல் வேற. வாயில் சுரக்கிற உமிழ்நீருக்கு மைல்டு ஆசிட், டயலின் அமலைஸ், டயலின் அமலைஸ் மைல்டு ஆசிட் அப்படின்னு பேர். இந்த ஆசிட்டு காத்துப்பட்டாலே நீர்த்து போயிடும், செயலிழந்து போயிடும், அவிஞ்சு போயிடும், அதனுடைய அந்த உஷ்ணத்தன்மை தரம் குறைந்து விடும். யார் சொல்லி கொடுத்தா? நம்ம தாத்தா தானுங்க. யாரு? தாடி வச்சவன், கொண்டை போட்டவன், சடை போட்டவன், பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன், காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூங்கினவன் கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயம் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு. ஆசிட்டு அணைஞ்சு போயிடும், மைல்டு ஆசிட் அது, அணைஞ்சு போச்சு சரி. அதனால என்ன இப்போ அப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்த ஆசிட் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த மைல்டு ஆசிட், டைலின் அமலைஸ், அதாவது சலைவா, இங்கிலீஷில் சலைவா, டெக்னிக்கல் வேர்ட்ஸில் டைலின் அமலைஸ், சாதாரணமாக திருவள்ளுவர் எச்சில்பார், நாம் உமிழ்நீர்னு படிச்சிருப்போம். இந்த உமிழ்நீர் இது என்ன பண்ணுது, இதோட வேலை என்ன? ப்ளஸ் டூ உயிரியல் புஸ்தத்தில் இருக்குது, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த டைலின் அமலைஸ், அது என்ன வேலை பார்க்குது? சாப்பாட்டில், சமைத்த உணவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சுன்னு ஒரு சத்து இருக்குல்லே, கேள்விப்பட்டது இல்லையா? அதாங்க இந்த செடி கொடிகள்லாம், செடி கொடிகள், தானியங்கள் எல்லாமே சூரிய ஒளியிலிருந்து ஒரு விதமான எனர்ஜியை எடுத்து தன்னிடம் உள்ள ஒரு பச்சையத்தை பயன்படுத்தி ஸ்டார்ச் என்று உணவு தயாரித்து கொள்ளுகிறதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆ புரியுதா? ரைட், அதான்.
அந்த ஸ்டார்ச்சுங்கிற சத்து சிம்பிளாக சொல்கிறேங்க, உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளைக்கிழங்கு, இதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது, ஸ்டார்ச் தான் இருக்குது. இந்த ஸ்டார்ச்சுங்கிற இது மாதிரி நிறைய பதார்த்தங்களில் ஸ்டார்ச்சுன்னு ஒரு சத்து இருக்குது. இந்த சத்தை இறைப்பயிற்சி இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜீரணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அங்கே போச்சுன்னா எரிஞ்சு புகஞ்சு போயிடும், கருகி போயிடும். சோறு வேகிறதுக்கும் அடி பிடிச்சி கருகி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுபோல் அந்த ஸ்டார்ச்சுங்கிற சத்து உமிழ்நீர், இந்த உமிழ்நீர் டைலினமலைஸ் சலைவா உமிழ்நீர் எச்சில் இதிலேயே ரெட்டை குளுக்கோஸாக மாறுது. ப்ளஸ் டூ உயிரியல் புசத்தில் இருக்குங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பேசிக்கிட்டீங்க தான் சாப்பிடும்போது, எங்கள் ஃபேமிலி வந்து சோசியல் ஃபேமிலி, நாங்கள் சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடும், நாசமாக போச்சு, உங்கள் ஆரோக்கியம் நாசமாக போச்சு, இந்த ஸ்டார்ச்சுங்கிற சத்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸ்டார்ச்சு உண்மையிலே பாருங்கள், கார்போஹைட்ரேட் உள்ளே போய் ஜீரணமாகி சத்து கிடைக்கிறது, குளுக்கோஸ் கிடைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் மினிமம். ஆனால் ஸ்டார்ச்சு வாயில் மென்னு எச்சில் கலந்த உடனேயே ரெட்டை குளுக்கோஸாக மாறிடுது. குளுக்கோஸ் இஸ் அவர் எனர்ஜி, பூஸ்ட் இஸ் ஹிஸ் எனர்ஜி, நாட் அவர் எனர்ஜி. குளுக்கோஸ் இஸ் அவர் எனர்ஜி. பேசாமல் சாப்பிட்டா குளுக்கோஸ் கிடைக்குதுயா? பேசாமல் சாப்பிட்டு குளுக்கோஸ் என்ஜாய் பண்ணிக்கோ, அந்த எனர்ஜி ஏன் நீ பேசிக்கிட்டு சாப்பிட்டு தொலைக்கிறேன்? சோசியல் ஃபேமிலிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அன்பு காட்டுறதுல சோசியல் காட்டு. சாப்பாடு சாப்பிடும்போது உன் சோசியல் தனத்தை விட்டுரு, புரியுதா? சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணும். நம்ம தாத்தா பாட்டி ஆறு அவன்தான் கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயம், கடைப்பிடிச்சிக்கோ பொழைச்சிக்கோ, புரியுதா சார்? அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாமா? என்னென்ன விஷயம் பார்த்துருக்குறோம்? நான் வச்சுக்கலாமா? ஒரு முறை சமணம் போட்டு சாப்பிடணும், அன்னத்தை தொட்டு கும்பிட்டு சாப்பிடணும், கையில் தண்ணி விட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு, அல்லது ஸ்லோகம் சொல்ல தெரியாட்டா பகவான் நாமத்தை 3 முறை உச்சரிச்சுட்டு சொல்லணும், அப்புறம் 3 முறை உறிஞ்சி குடிக்கணும், சோத்தை பார்த்து பேசாமல் மென்று சாப்பிடணும் இல்லையா. இதில் சமணம் போட்டது பார்த்தாச்சு, உறிஞ்சி குடித்தது பார்த்தாச்சு, தொட்டு கும்பிட்றது பார்க்கல, சுலாவும் சொல்கிறது இன்னும் பார்க்கல, சோத்தை பார்த்து சாப்பிட்றது பேசியாச்சு, அடுத்தது என்ன பார்க்கணும்? அன்னத்தையே தொட்டு கும்பிடணும் இல்லையா. ஆ, தொட்டு கும்பிட்டுட்டு ஏன் மந்திரம் சொல்லணும் பார்க்கணும் இல்லையா, பார்த்தலாம். சாப்பாட்டில் 2 சத்து இருக்குன்னு பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோம். சாப்பாட்டில் 2 சத்து இருக்குது அப்படின்னா என்னென்ன சத்து பார்த்தோம்? உடல் சத்து, உயிர் சத்து. சாப்பாட்டுக்கும் உயிர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லை, உயிர் சத்து இருக்குன்னு பார்த்தோம் இல்லை. இப்போ சமையல் கூடத்தில் அதாங்க சமயக்கட்டில் என்ன நடக்குது? உயிர் உள்ள சாப்பாட்டை கொலை பண்ணுறாங்களா இல்லையா, வேக வைக்கிறாங்களா இல்லையா, உடைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது சமையல் கூடத்தில்? உடைக்கிறது, தேங்காய் நறுக்கிறது, கீரை காய்கறி உடைக்கிறது, நறுக்கிறது, அறுக்கிறது, அவுக்கிறது, பொறிக்கிறது, வறுக்கிறது, எண்ணெய் செட்டில் போட்டு மொக்கி மொக்கி எடுக்கிறது, அதாங்க அப்பளம் மொக்கி எடுக்கிறது, தீ வச்சு கொளுத்துறது, அதாங்க குக்கர் வச்சு தீ வச்சு கொளுத்துறமில்ல. இத்தனை கர்ண கொடூரமான தொழில் நடக்குதில்லை. ஒரு சாப்பாட்டை உடல் சத்தும் உயிர் சத்தும் இருக்குது, இத்தனையும் கொலை தானே, இது பாவச்செயல் தானே, அதுக்கு பேர் தாங்க சமையல். இந்த கொலைக்களம் அதில் உருவான இந்த சாதம், அந்த கொலை செய்யப்பட்ட பாவம் சாப்பாட்டில் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும் அப்படின்னா அது தோஷம் நிறைந்தது. தோஷம் நிறைந்தது, தோஷம்னா என்ன? குறை, நோய், தோஷம், இதெல்லாம் வெவ்வேறு சொற்கள். விஷயம் ஒன்றுதான், தோஷம் நிறைந்தது, பாவம் நிறைந்தது. இந்த கொலை செய்த பாவம் நீக்கிட்டு சாப்பிடணுமா இல்லை அத்தோடு சாப்பிடணுமா? நீக்கிட்டு சாப்பிட்டா பிரசாதம், நீக்காமல் சாப்பிட்டா சாதம். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க? பிரசாதம் சாப்பிடுங்க, கொஞ்சமாக இருந்தால் பிரசாதம், நிறையா இருந்தால் மகா பிரசாதம்.
கொஞ்சமாக இருந்தால் பிரசாதம் எப்படி சாப்பிடுவோம்? கையில் வாங்கி கண்ணில் ஒத்திட்டு சாப்பிட்றோமா இல்லையா? ஆக எது சாப்பிட்டாலும் கண்ணில் பார்க்கணும். கண்ணில் பார்த்தா அந்த சாப்பாட்டில் இருக்கிற பிராணன் ஜீரணிக்கப்படும். அதனால தான் கண்ணில் ஒத்திக்கிறதுன்னு சொல்கிறது. புரியுதா? ஆக சாப்பாட்டை பார்த்துட்டு சாப்பிடணும். மகா பிரசாதமாக இருந்தால் தூக்கிக்கிட்டு ஒத்த முடியும். இலையில் போட்ட சத்து தூக்கிட்டு ஒத்த முடியுமா? முடியாது. சோத்தா பார்த்துட்டு சாப்பிடணும். உண்டா இல்லையா? இப்போது சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு ஸ்லோகம். அன்னத்தை தொட்டு கும்பிடணும், தொட்டு கும்பிடணும். பகவான் நாமத்தை மூணு முறை சொல்லணும். ஸ்லோகம் தெரிஞ்சால் ஸ்லோகம் சொல்லலாம், ஸ்லோகம் தெரியாட்டா பகவான் நாமத்தை சொல்லலாம். நான் வேணால் எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்கிறேன் அது வேணால் உங்ககிட்ட சொல்கிறேன். தெரிஞ்சுக்கிறது தெரியாது, கடைப்பிடிக்கிறது கடைப்பிடிக்காது உங்கள் இஷ்டம், நான் சொல்லிடுறேன். பகவத்கீதையில் வரக்கூடிய 15வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 14வது ஸ்லோகத்தை எனக்கு சொல்கிற பழக்கம் உண்டு. அதுக்காக எனக்கு பகவத்கீதை பூரா தெரியும் நீங்கள் நினச்சிக்கிறாங்க, நினச்சிக்கிற வேண்டாம். என்ன ஸ்லோகம்? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணீனாம் தேகமாஸ்ரிதா பிராணாபானா சமாயுக்தௌ பசாம் அன்னம் சதுர்விதம். அடுத்த ஸ்லோகம் சொல்லுவேன். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்கிய சித்தியார்த்தம் பிக்ஷாம் தேகேச்ச பார்வதி. சங்கத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதி நாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு சினிமா படம் பார்த்துருக்குறேன், எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடிகைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அங்கே ஒரு கைடு இருப்பார், அவர் தான் எம்ஜிஆர். அவங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. அவர் சின்ன வயசுலேயே அப்பாவால் துரத்தப்பட்டு காஷ்மீரில் இருந்தவர். தங்கச்சி வரும்பொழுது தங்கச்சின்னு தெரிஞ்சுப்பார். எப்போது அந்த பொம்பளை சாமி கும்பிட்டு சாப்பிடும். அந்த படம் பார்த்தது அப்பையிலேருந்து நானும் ஒரு வாசகம் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. மக்களே, உங்களுக்காக இன்றைக்கி சொல்கிறேன். இறைவா, நான் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு, நீ போடுற பிக்ஷை, உன்னோட காரியத்துக்காக சாப்பிட்றேன், எனக்கு அதில் இருக்கக்கூடிய புத்தியையும் சக்தியையும் கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற பழக்கம் எனக்கு அப்பிருந்து உண்டு. அப்புறம் சமஸ்கிருதம் படிக்க போனேன், அங்கே இது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சாப்பிடும்போது சொல்லணும்னு சொல்லி அன்னபூர்ணே சதாபூர்ணே அந்த ஸ்லோகம் கற்றுக்கிட்டேன். சங்கத்தில் இருந்தேன், பிரம்மார்ப்பணம் சொல்லி கொடுத்தாங்க, சேர்ந்துக்கிட்டேன். இதில் என்ன கஷ்டம்? சாஸ்திரம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் சாஸ்திரத்துக்கு கிடையாது. மதித்து கடைப்பிடித்தா பலன் பெறுவீர்கள், மதிக்காவிட்டால் பலனை இழப்பீர்கள், அவ்வளவுதான். சாஸ்திரம் சொல்லுதோ, எவரொருவர் அன்னத்தை உண்ணும் பொழுது எண்ணத்தை வேறொரு இடத்தில் வைத்து கொண்டு அன்னத்தை உண்கிறார்களோ அவர்களுக்கு அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்ன ரசமாகிய பிராணனை அன்னபூர்ணி வழங்க மாட்டான். எவரொருவர் அன்னத்தை உண்ணும் பொழுது எண்ணத்தை அன்னத்தின் மீது வைத்து கொண்டு அன்னத்தை உண்கிறார்களோ அவர்களுக்கு அன்னத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்ன ரசமாகிய பிராணனை அன்னபூர்ணி வழங்க மறுக்க மாட்டாள். சாஸ்திரம் சொல்லுது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. இந்த சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை ராமாயணம் போட்டுக்கிட்டு இருந்தான். அதில் ஒரு காட்சி, சீதையை பற்றி ஒரு தவறான தகவல் ராமருக்கு கிடைக்கிறது. ராமர் அப்படியே மனைவியை நினச்சி அப்படியே நொந்து புலம்பிட்டு மனசில் அப்படியே சோகத்தில் இருக்கிறார். தம்பிமார்கள் வர்றாங்க மூணு பேரும். அப்போது பரதன் சொல்கிறார், தம்பி எதிர்த்தாப்பில் வர்றாங்க. ராமர் கவனிக்காமல் போகிறாரு, அவர் மனைவியினுடைய ஞாபகத்தில் கவனிக்காமல் போகிறாரு. அப்போ தம்பி, நாம் எப்போ வந்தாலும் நம்ம அண்ணே தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், இன்றைக்கி நம்ம வந்ததே கவனம் இல்லாமல் இருக்கிறாரே. நம்ம அண்ணே சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் சாப்பிட்டா அதிலிருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்காது, அன்னபூர்ணி ஆசி வழங்க மாட்டான்னு அண்ணா சொல்லுவாங்களே, இப்போ நம்மளை கண்டுக்காமல் போகிறாருன்னா நம்ம அண்ணன் வந்து, நமக்கு அண்ணன் மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கு மன்னனும் கூட, மன்னன் வந்து இவ்வளவு கவனம் இல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை, இதை உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அந்த சன் டிவியில் அந்த ராமாயண காட்சியில் எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. அதைத்தான் நானும் சொல்கிறேன், சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆக சாப்பிடும் பொழுதோ அன்னத்தை தொட்டு கும்பிட்டோ கவனத்தை சாப்பாட்டில் வச்சு
மனசை இங்கேயே வைக்கிறது கஷ்டமுங்க. மனசு அப்பப்போ ஓடத்தான் செய்யும், ஆனால் கண்ணு நம்ம சொன்னால் கேட்குமில்ல, பாருண்ணா பார்க்கமில்ல, சோத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிடலாமில்ல. ஆ, சோத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டா கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருமில்ல. ஆக சாப்பிட்டும் போது அன்னத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா சாப்பாட்டில் இருக்கிற தோஷம் நீங்குகிறது. புரிகிறதுங்களா? ஆக சாப்பிடும் பொழுது சமணம் போட்டு சாப்பிடணும், அன்னத்தை தொட்டு கும்பிட்டு மூன்று முறை பகவான் நாமத்தையோ அல்லது சுலோகங்களையோ சொல்லிட்டு மூன்று முறை உறிஞ்சி குடிச்சிட்டு சோத்தை பார்த்து மென்று சாப்பிடணும். அது என்ன மென்று சாப்பிட்றது? இந்த மென்று சாப்பிட்றது பாருங்க, ஏன் மென்று சாப்பிடணும் அப்படின்னா, சாப்பாட்டில் நம்ம முன்னோர்கள் யாரு தான், சடை வளர்த்தவங்க, தாடி வளர்த்தவங்க, கொண்டை போட்டவன், கொட்டை போட்டவன், பட்டை போட்டவன், காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தூங்கினவங்க கண்டுபிடிச்ச விஷயம். மென்று சாப்பாட்டை நாலு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று மென்று சாப்பிட்ற உணவு, ரெண்டு நக்கி சாப்பிட்றது. தேனு என்ன சிரிக்கிறீங்க? தேனு நக்கி தான் சாப்பிட முடியும், அதெல்லாம் மென்று சாப்பிட முடியாது, கடிச்சு சாப்பிட முடியாது, உறிஞ்சியும் சாப்பிட முடியாது, நக்கி தான் சாப்பிடணும். ஆமாம், நீங்கள் நக்கின்னா நம்ம தப்பாக அனுச்சிக்காதீங்க. மென்று சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, சப்பி சாப்பிட்றது, ஐஸ் இருக்குது, சப்பி தானே சாப்பிடணும், வேறு மாதிரி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இதெல்லாம் கேவலமான வார்த்தை இல்லை, நாம் அதுக்கு பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான். இதெல்லாம் உயர்ந்த சொற்கள். மென்று சாப்பிடணும், நக்கி சாப்பிடணும், சப்பி சாப்பிடணும், உறிஞ்சி சாப்பிடணும். புரியுதா? பகவான் சொல்கிறார், பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 14வது ஸ்லோகத்தில், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணீனாம் தேகமாசிரிதா பிராணாபானா சமாயுக்தௌ பச்சாம் அன்னம் சத்துர்விதாம். நான்கு விதமாக உண்ணக்கூடிய உணவுகளை, நான்கு விதம் நான் சொன்னதான் நீங்கள் நினச்சிக்காதீங்க, பகவானே சொல்லியிருக்கிறார். அதுக்கு உரை எழுதினவர் பகவத்கீதை எப்படி கரைச்சி குடிச்சிருக்கணும், அவர் எழுதின விளக்கம் இது. மென்று, நக்கி, சப்பி, உறிஞ்சி. புரியுதுங்களா சார்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கோரக்பூர் பகவத்கீதை 100 ரூபாய்க்கு புக்கு விற்குது, வாங்கி பார்த்துக்கோ, விளக்கம் இருக்குது. ஆக சாப்பிடும்போது இப்படியெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு எப்படி ஜீரணமாகும்? தரமான ஜீரணமாக இருக்கும். அது என்ன ஜீரணத்திலேயே தரமான ஜீரணம்? புரியலையே? நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், நீங்களாம் கேட்கணும். சாப்பாடை இப்படியெல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் தரமானதாக இருக்கும். ஜீரணம் தரமானதாக இருந்தால் அந்த எரிபொருள் எப்படி இருக்கும்? சாப்பாட்டினுடைய ஜீரணம் தரம் இல்லாதனால தானே அந்த உடம்புனுடைய அறிவு கெட்டு போச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ தரமான ஜீரணமாக இருந்தால் அது என்ன தரமான ஜீரணம்? ஒன்றுமில்லைங்க, 10வது படிக்கிறாங்க பசங்க, ஒருத்தர் 20 மார்க் 30 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுறான், அவனும் படிக்கிற பையன்தான், 10வது படிக்கிற பையன்தானே, படிக்கிற பையன்தான். ஒருத்தர் 40, 45, 50 அப்படி எடுக்கிறாங்க பர்சன்டேஜ், அவன் பாஸ். இது போல் ஜீரணத்தில் ஜீரணம் 40, 45, 50 எடுக்கிறது ஜீரணம், 30, 20, 25 எடுக்கிறது அஜீரணம். இப்போ படிக்கிறதுலையே மார்க் எடுக்கிறதுலையே 85% 80% மார்க் எடுக்கிறவன் இருக்கானா இல்லையா? அதுக்கு பேர் தரமான ஜீரணம், அதுக்கு பேர் தரமான படிப்பு உண்டா இல்லையா? ஜீரணத்துலேயும் 80, 85, 90, 95 இருக்குது. நான் இப்போ 80, 85 பற்றி உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறேன், மீதியை அப்புறம் சொல்கிறேன் சரியா? 85% ஜீரணம் ஆகணும்னா இப்படியெல்லாம் சாப்பிடணும். ஆமாம், இவ்வளவு தரமான ஜீரணமாகி என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? கேளுங்க, நான் சொல்கிறேன் நான் சொல்லுவேன்.
தரமானம் சீரணும்னா, உதாரணமாக 10வது படிக்கிற பையன் 85% மார்க் எடுக்கிறான், 11வது போகும்போது விரும்பின கோர்ஸுக்கு போவானா போக மாட்டானா? போவான்ல, போவான். 40 மார்க் எடுக்கிறவன், 45 மார்க் எடுத்தவன், 85% மார்க் எடுத்தவன் விரும்பின கோர்ஸ் அவனுக்கு கிடைக்குமா இல்லை அவன் போக முடியுமா? கிடைக்கிறத படிச்சுக்கணும், சரிதானே? அதுபோல் அஜீரணம்னா 30-35, அதாங்க சக்கரவியாதி. அப்புறமா பேசுவோம், சக்கரவியாதி காரணமே அதுதான், அஜீரணம் தான். அந்த 25-30 மார்க் எடுக்கிறது தான் காரணம். ரத்த ரத்தத்தோடு நின்றுக்கணும், செல்லுக்குள்ளுக்குள்ளே போகாது. அப்புறம் பேசுவோம். ஆக சாப்பிடும் பொழுது இப்படி தரமான ஜீரணத்துக்கு இந்த விஷயங்கள் கடைபிடிக்கும்னா, எப்படி 10வது படிக்கிற பையன் 85% மார்க் எடுத்த பையன் விரும்பின கோர்ஸுக்கு போகிறானோ அது போலே தரமான ஜீரணமாக இருந்தால் குளுக்கோஸு. நீங்கள் குளுக்கோஸுனால் என்ன, கார்போஹைட்ரேட்னா என்ன, ப்ரோட்டீனா என்ன, ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு இப்படிலாம் என்ன நினைக்கிறீங்க? இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இப்போ குளுக்கோஸோட மூலக்கூறு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ப்ரோட்டீன் அதே கருமாயம் தான், ஃபேட்டு அதே தான். என்ன, குளுக்கோஸில் 6 கார்பன் இருக்குது, 12 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் 6 இருக்குது, இது குளுக்கோஸ். ப்ரோட்டீன் ஃபேட்டில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கவுண்டிங் இருக்குல்ல கவுண்டிங், இது மாறுபாடாக இருக்கும். ஒன்றில் 944 இருக்கும், ஒன்றில் 1014 இருக்கும், அப்படி மாறுபட்டுருக்கும். அங்கேயும் கார்பன் தான், அங்கேயும் ஹைட்ரஜன் தான், அங்கேயும் ஆக்சிஜன் தான். எனக்கு அதுக்கு மேலே விவரம் தெரியல, உங்கள் இங்கிலீஷில் எனக்கு சொல்ல தெரியாது. புரிஞ்சுதுங்களா? தரமான ஜீரணமாக இருந்ததுன்னா இந்த குளுக்கோஸை கொழுப்பாகவும் மாற்றிக்கிற கூடிய ஆற்றல் கல்லீரலுக்கு உண்டு, ப்ரோட்டீனாகவும் மாற்றிக்கிறக்கூடிய ஆற்றல் கல்லீரலுக்கு உண்டு. கிராமத்தில் பாருங்க, நீங்கள் டவுனில் இருக்கிறவங்க சில பேர் என்ன டயட்டா, அதுக்கு பேர் என்ன பேர், டயட், சமச்சீர் உணவு, கேப்பக்கூழ குடிச்சு பச்சை மிளகாய குடிச்சிட்டு ஊறுகாய தொட்டுக்கிட்டுன்னுக்கிட்டு உடம்பு கட்ஸோட இருக்கிறான் வேலையை செஞ்சுப்பட்டு. நீங்கள் அப்படியே சீரான சமச்சீர் உணவு சாப்பிட்டுட்டு சக்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஒழுங்காக மென்று சாப்பிடுங்க, சொன்னபடி சாப்பிடுங்கோ, எல்லா வியாதியும் அத்து போயிடும், நல்லா இருப்பீங்க. புரியுதா? ஆக சாப்பாட்டை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் முக்கியம், சமச்சீர் உணவு முக்கியம் இல்லை. அது எதை எதுவாக வைக்கணுங்கிறது இந்த உடம்புக்கு அறிவு இருக்குது. கல்லீரலில் 1000க்கு 100க்கும் மேற்பட்ட ஹார்மோன் என்சைம் சுரக்குதாமா, இன்னும் சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்கல. 400 வகை பிரிச்சிருக்காமா, 40க்கு பேர் வச்சுருக்கிறாங்களாமா, இன்னும் மிச்சத்துக்கு பேரே வைக்கலையாமா, எனக்கு தெரியாது, நான் சயின்டிஸ்ட்டு கிடையாது. நீங்கள் படித்தவங்க லேபிளை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் 1100க்கு சுரக்கிறது, 1100க்கு மேற்பட்ட வகையாக சுரக்குது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. எது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. 400 வகை பிரிச்சிருக்காங்களாமா, 40க்கு பேர் வச்சுருக்கிறாங்களாமா. சொல்லுவாங்க லிவரை பற்றி சொல்லும்போதோ, லிவர் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. நமக்கு ஆங்கிலம் அவ்வளோ வராதுங்க, இந்த ஒன்று ரெண்டு இங்கிலீஷே ஒரு வாக்கியத்தை சின்னன்ஸை மனப்பாடமாக வச்சுருப்பேன். உங்களுக்கு இப்படி சொன்னால் தானே புரியுது, அதுக்கு தான் உங்களை மாதிரி படித்தவங்கள்ட்ட ரெண்டு இங்கிலீஷை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. லிவர் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி, அதுக்கு அறிவு இருக்கு. அதாவது நாம் தரமான ஜீரணத்துக்கு ஒத்தாசை பண்ணோம், நாம் தரத்தை கெடுக்காமல் இருந்தால் போகிறோம், ஜீரணமாக நல்லா தான் இருக்கும். நாம் ஜீரணத்துடைய தரத்தை தண்ணியை குடித்து டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதுனால சம்மணம் போடாமல் டைனிங் டேபிளில் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு காலை தொங்க விட்டுக்கிட்டு சாப்பிட்றதுனால ஜீரணத்துடைய தரம் குறையும். தரமான ஜீரணமாக இருந்தால் என்னதை எதை எதுவாக மாற்றி வச்சுக்கணுங்கிற சமச்சீர் பண்ணிக்கிறதுக்கிற ஆற்றல் கல்லீரலுக்கு உண்டு. ஒரு லிஸ்ட் பார்த்தேன், அலோபதி டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ஜெக்ட், 200 கிராம் பால், 2 கப் காபி,
இரநூறு கிராம் கார்போஹைட்ரேட், 300 கிராம் புரோட்டீன். என்னையா இது? வீட்டில் என்ன தராசு வச்சு அளந்துக்கிட்டா நம்ம சாப்பிட முடியும்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அப்போ ஒவ்வொரு வீட்டில் இனிமேல் இது வச்சுக்கிடுவாங்க போடுறக்கு. இதெல்லாம் தவறுங்க, தவறு. சாப்பாட்டினுடைய ஜீரணத்தினுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு இப்படி நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை நாம் கடைபிடிச்சோம்னா எல்லாத்தையும் சமமாக வச்சுக்கிறக்கூடிய ஐட்டம் நம்ம உடம்புல கல்லீரலுக்கு அந்த வேலை இருக்கு, அது பார்த்துக்கிடும். உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் உங்கள் உடம்புக்கு இன்னைக்கு நீங்கள் 600 கலோரி சாப்பிட்ருக்கிறீங்க கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ். உடம்புக்கு அறிவு இருக்கு, 300 இன்னைக்கு செலவாகுதுன்னா மீதி 300 என்ன பண்ணும் தெரியுமோ, கிளைக்கோஜனாக மாற்றி வச்சுக்கிட்டுதாம்மா. 600 சாப்பிட்டு 300 செலவாச்சுன்னா மீதி 300 ரத்தத்தில் தானே இருக்கணும். ஆனால் இல்லை பாருங்க, கிளைக்கோஜனாக மாற்றி வச்சுருக்கு. எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. இது உடலின் அறிவுங்க. ஆக இந்த உடலின் அறிவை நீங்கள் சிதைக்காமல் இருப்பதற்கு, அறிவு கெட்டுத்தர அறிவு கெட்டு போகிற மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒழுங்காக சாப்பிட்டா உடலின் அறிவு மேம்படும். இதுக்கு பேர் உடலுக்கு இங்கிலீஷ் தமிழில் இன்னொரு பேர் மெய்ன்னு பேர். உடலுக்கு இன்னொரு பேர் என்ன பேருங்க? மெய். இந்த அறிவுக்கு பேர் என்ன பேருங்க? மெய் அறிவு. உடலோட அறிவே இல்லாத போது உயிரோட அறிவு நமக்கு எப்போ வரும்? உடலோட ஆரோக்கியத்தையுமே தெரியாதம இருக்கிற போது உயிர் பற்றிய ஆன்மா பற்றிய அறிவு நமக்கு எப்போ வரும்? சாத்தியம் இல்லை தானே. முதல்ல ஆரோக்கியமாக இருப்போம், அப்புறமா மற்ற அறிவுகளை பெறலாம். ஆரோக்கியமாக இருந்து விட்டோம் அப்படின்னா, ஆரோக்கியம் ஒரு பெரியவர் சொல்லுவார், ஆரோக்கியம் உள்ளவனுக்கு எல்லாம் சித்திக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அவர் பேயாழ்வார்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு அவரை பற்றி தெரியாது, அவர் சொன்ன வாசகம் மட்டும் என் மண்டையில் ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயனே, இப்போ நான் இளமையாக இருக்கிறேன், என் உடம்பில் நோய் நொடி கிடையாது, இப்போது நான் உன்னை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னை இப்போவே எடுத்துக்கோ, உன் நினைவில் இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, வயசான காலத்தில் அங்கங்கே வலின்னு வந்துருச்சுன்னா நான் இதை பற்றி நினைப்பானா உன்னை பற்றி நினைப்பானான்னு எனக்கு தெரியாது அப்படின்னார். ஆகையினால வலியோட பகவானை நினைக்கிறது சாத்தியம் இல்லை. வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்துட்டோம்னா அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு மனசு போக ஆரம்பிச்சிடும். ஆக ஆரோக்கியம் அஸ்திவாரம் போல. பேஸ் நல்லா இருந்ததுன்னா பில்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். பேஸுங்கிறது ஆரோக்கியம், பில்டிங்கிறது ஆன்மீகம். எல்லாருமே சாப்பாட்டில் கிடைக்க வேண்டிய அந்த எரிபொருள் ஃபியூவல் தரமானதாக இருந்தால் எல்லாம் சித்திக்கும், அடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியும். ஆகையினால் சாப்பிடும்போது நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு சாப்பிட பழகணும். மனசில் ஆயிடுச்சா? சாப்பாட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா, கேள்வி கேட்கணுமா? சாப்பிடும் பொழுது தரமான ஜீரணம் பற்றி பார்த்தோம், தரமான உணவு பற்றி பார்க்கணும் இல்லையா? நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் சாப்பிட்றது தரமான உணவு அப்படின்னு. ரங்கராஜ் சொல்கிறான் தரங்கட்ட உணவு அப்படின்னு. எது அப்படின்னா, இட்லி தோசை இருக்கு இல்லையா, இந்த மாவு தரம் கெட்டது. எப்படி? ஒரு உதாரணம் பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. பிணம் இருக்கிறது, இந்த பிணம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 100 வயசு. சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, 100 வயசு இல்லையா?
ஆமாவா இல்லையா? ஓஹோ, 120ங்கிறீங்களா? அது நீங்க சொல்றது புரியுதுங்க. ஆனா சாதாரணமா நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க, 100 ஆண்டு வாழ்க அப்படிதானே சொல்றாங்க. நம்ம 100 வச்சுக்கிடுவோமே, அது உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இல்லை, விட்டுருங்க, 100 வச்சுக்கிடுவோம். மனுஷன் நடமாடிக்கிட்டு இருந்தானா மனிதன், நடமாடாம இருந்துட்டான்னா பிணம். அப்போ மனுஷன் உசுரோட இருக்கிறான், அவனுக்கு ஆயுசு என்னன்னு கேட்டீங்கன்னா 100 இல்லையா? ஆமாம், உசுறு போயிடுச்சு. அப்போ இந்த உடம்பு இருக்குமில்ல, இந்த உடம்புக்கு பிணம்னு பேர். அதாங்க அன்னமய கோஷம். ஆ, இதுக்கு ஆயுசு எவ்வளவு? இதுக்கு ஆயுசு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 அல்லது 7 இருக்கும். எப்படி? பணம், பணத்தோட ஆயுசு, மனுஷனோட ஆயுசு 100. ஈசல் இருக்கு இல்லையா, அதோட ஆயுசு 1. இந்த ஆயுசை பற்றி பேசும்போது இந்த வருடங்களை பற்றி பேசுனா தான் உங்களுக்கு புரியும். ஈசலுக்கு நம்மளுடைய, நமக்கு 1 என்பது ஈசலுக்கு 100 அதோட ஆயுசு. நமக்கு 1 என்பது ஈசலுடைய 100 ஈசலுக்கு 100 ஈசலோட கணக்கு. நமக்கு 1 தேவர்களுக்கு 1. சந்திரலோகம்னு 1 இருக்கு. சந்திரலோகம், அந்த உலகத்தில் ஆளுகள் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கக்கூடாது. அந்த உலக பிரகாரம், அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் பிரகாரம், ஜீவராசிகள் வாழ்கிறாங்களா என்ன கேட்கக்கூடாது. பகவத்கீதையில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். 1 நமக்கு 1 அங்கே 1. நீங்கள் தேவர்களுக்கு அந்த உலகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 6 பகல், 6 இரவு. அது மாதிரி சந்திரலோகத்தில், சந்திரலோகம்னு 1 இருக்குது, சந்திரனை வச்சு 1 எனக்கு தெரியாது, பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்க விஷயத்தை சொல்கிறேன். அந்த உலகத்தில் நமக்கு 1 அங்கே 15 சூரியன் வெளிச்சம், 15 இருள், அதுதான் 1 அவங்களுக்கு. அதுபோல மனுஷனுக்கு ஆயுசு 100 அப்படின்னா பிணத்துக்கு ஆயுசு 6-7 1 முன்ன பண்ண இருக்கலாம். எதுவரை? ஒருத்தன் 60 போயிடுறேன், ஒருத்தன் 120 வரைக்கும் வாழ்றானே, 124 வயசுலாம் கேள்விப்படுறமே, அவரேஜாக 100 சொல்கிறோம். இந்த பணத்துக்கு அது அழுகி போயிரும் இல்லையா? மனுஷன் ஏங்கிக்கிட்டு இருக்கிற போது ஐஸோடு இருக்கிறான், 100 கணக்கு பண்ணிக்கும். இயக்கம் போய்விட்டால், பிராணன் போய்விட்டால் இயக்கம் நின்றுவிடும், பிணமாகி விடுகிறான். இந்த பிணத்தோட ஆயுசு எதுவரைன்னா பிணம் அழுகிய பிணமாக மாறும் வரைக்கும் பிணத்தோட ஆயுசு. புரியுதா? புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருந்தால் போகிறோம், மிச்சத்தை நான் புரிய வச்சுக்கிறேன். பிணம் அழுகுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புல நம்ம 2 பார்த்தோம் இல்லையா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்தை இயக்கிறதே பிராணமய கோஷம் தான் பார்த்தோம். அது பிரிஞ்சு போயிருச்சுன்னா மனுஷனோட ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த பிணத்தில் அழுகல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பிணத்தோட ஆயுசு முடிஞ்சு போச்சு, அன்னமய கோஷத்தோட ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த 2 உடம்பு பார்த்தோம் இல்லையா, அந்த உடம்பிலே தச வாயுக்கள் இருக்கிறது. தசம்னா 10. இந்த 10 வாயுக்களில் முதல் வாயு பிராணன். சொல்லுங்க என்ன பேர்? பிராணன். ஆ, பிராணன் எங்கே இருக்கு? எங்கள் வர்ம ஆசான் சொல்லுவார், ஆசான் சண்முகம் ஐயா அவர் சொல்லுவார், தொப்புளுக்கு 1 மேலே பிராணன் இருக்கிறது. தொப்புளுக்கு 1 மேலே பிராணன் இருக்கிறது. தொப்புளுக்கு 1 கீழே அபானன் இருக்கிறது. தொப்புளுக்கு 1 கீழே அபானன் இருக்கிறது.
நீங்கள் இந்த பிராணனை பற்றி பஞ்சப்பிராணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, தசப்பிராணன் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. இந்த வர்மம் படித்தவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் அஞ்சு பிராணனை பற்றி நீங்கள் இந்த யாகம் வேள்வி கோவில்களில் பூஜை நடக்கும்போது சொல்லுவாங்க தெரியுமா, வா நெய்யை எடுத்து அந்த அகப்பையில், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, நெய்யை கரண்டி, அதை எடுத்து ஹோமத்தில் அந்த அக்னி குண்டத்தில் ஊற்றுவாங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, அஞ்சு வாயுக்களை பற்றி சொல்லுவாங்க. மீதி அஞ்சு வாயு கூர்மன், நாகன், கிரிஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், இப்படி பத்து வாயு இருக்கு. அதாவது தச வாயுக்கள் தச நாடிகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்து வாயுக்களும் இந்த உடம்பில் இருக்குது. சில பேர் பிராணன்னா ஆக்சிஜன் சொல்கிறேன், கேட்டால் சயின்ஸ். அப்புறம் அபானன்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறேன், கேட்டால் சயின்ஸ். சமானன்னா எந்த வாயுவைப்பா சொல்லுவேன்னு கேட்டால் வெப்பப்பேங்கிறேன். அப்புறம் வியானன்னா எதை சொல்லுவேன், கூர்மன்னா எதை சொல்லுவேன், நாகன்னா எதை சொல்லுவேன், தனஞ்சயன்னா எதை சொல்லுவேன், உதானன்னா எதை சொல்லுவேன்னாங்கிறான். அதனால் பிராணன்னா ஆக்சிஜன் சொல்லாதீங்கோ, சரியா? பிராணன்னா பிராணன்னு சொல்லுங்கோ, அப்பானா அப்பன்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, டாட் அது மாதிரி, சரியா? ஆமாம். இந்த தசவாயுக்களும் தசவாயுக்கள் பிராணங்கிற வாயு போயிடுச்சு அப்படின்னா அது இயக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வாயு. அந்த வாயு போயிடுச்சு அப்படின்னா இந்த உடம்பு இயக்கம் அற்றுவிடும், நின்றுவிடும், பணிபுரியாது, செயல்படாது, பிணம்னு பேர். புரிகிறதா? பிராணம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில நாளிகைகளுக்கு உள்ளாக அபானன் கிளம்பிடும், சமானன், வியானன், ஒவ்வொரு வாயுவாக வெளியேறி கிளம்பி போய்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை விட்டு கடைசி வாயுவாகிய தனஞ்சயன்கிற வாயு வெளியேறும் பொழுது இந்த உடம்புடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அழுக ஆரம்பிச்சிடும். அதை அழுக வைக்கிறதே யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக வெளியேறக்கூடிய தனஞ்சயன்கிற வாயு. இந்த வாயு இந்த உடம்பை விட்டு வெளியேறும் பொழுது உடம்பை டீகம்போஸ், அழுக வச்சுட்டு செதைச்சிட்டு தான் போகும். அது வரைக்கும் இந்த பிணத்தோட ஆயுள் 6 மணி நேரம் 7 மணி நேரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இறந்த உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே டாக்டர் வந்து இந்த கண்ணை எடுத்து இன்னொரு உடம்பில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண் இன்னொரு உடம்புல வேலை செய்யும். ஆனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து இந்த உடம்பு அழுக ஆரம்பிச்சதுன்னா, உடம்பு அழுக ஆரம்பிச்சதுன்னா அழுக, எனக்கு அந்த லா வராது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சுனாலே டாக்டர் பார்த்துட்டு இந்த கண்ணை அந்த உடம்புல வைக்க முடியாது அப்படி சொல்லிடுவார். அவருக்கு இந்த தசவாயுக்கள் சமாச்சாரம் தெரியாது, ஒருவேளை தெரிந்தும் இருக்கலாம், தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். ஏன்னா இங்கிலீஷ்காரன் அதை சொல்லிக் கொடுக்கல, அதனால் அதை சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷ்காரன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படியே சொன்னால் தான் அதுக்கு பேர் சயின்ஸ். கொஞ்சம் நம்ம நாட்டில் இருக்கிற சமாச்சாரத்தை எடுத்து சேர்த்துக்கிட்டா இவன் புரோடா விடுறான்னு சொல்லிடுவாங்க, அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க பயந்துக்கிட்டு. இப்போ இருக்கலாம் அவங்க எஜுகேட்டட், அதனால் நம்ம தாத்தா பாட்டி சொன்னது சொல்லிட்டோம்னா இவன் ஒரு பழைய காலத்தால் இவன் சொந்த கதை விடுறான் அப்படி சொல்லுவாங்க, சிந்திக்கவே விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த அழுகிய நிலை வந்துச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இந்த கண்ணை எடுத்தோ இந்த உடல் உறுப்புகள் எடுத்தோ இன்னொரு உடம்புல வைக்க முடியாது. அப்புறம் வைக்க முடியாது, வச்சாது வேலை செய்யாது. சரி, இப்போ இந்த பிணத்தை இறந்த உடனேயே ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே வச்சிடுறாங்க. அந்த ஐஸ் பாக்ஸுக்கு என்ன பேர் இங்கிலீஷில், ஃப்ரீசர், ஃப்ரீசர். அதுக்குள்ளே வச்சுட்டா உடம்பு 4 நாள் ஆனாலும் என்ன பண்ணாது,
நாத்தம் அடிக்காது அழுகாது. சரி, நாத்தம் அடிக்காது அழுகாது, அழுகுனாதான் ஆயுசு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அழுகலைன்னா அப்போ நாலு நாளைக்கு ஆயுசு இருக்குமா? அங்கே தான் சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு வாயும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஒன்று ஒன்றா சில நாளிகளுக்குள்ளாக கிளம்பி போயிடும். நம்ம தாத்தா பாட்டி சித்தர்கள் மகான்கள் பெரியவர்கள் யாரே? சட வளர்த்தவன், தாடி வச்சவன், குடிமி வச்சவன், பட்டை போட்டவன், கொட்டை ஓட்டவன், காட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தூங்கினவன் கண்டுபிடிச்ச விஷயம். பிராணம் போயிட்டால் கூட சில நாளிகளுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தா திரும்பவும் மற்ற வாயுக்களை பிடிச்சு பிராணனையும் உள்ளே அடக்கி ஆளை உசுப்பி எழுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுத்த விஷயமங்க இது. எந்த ஐஸ் பாக்ஸும் இந்த வாயுக்களை தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது. நீ ஃப்ரீசருக்குள்ள வச்சா கூட வாயுக்கள் கிளம்பி போயிடும். நாலு நாள் ஆனாலும் அழுகாது. ஆனால் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த கண் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா கண் வேலை செய்யாது. ஆயுசுனா என்னென்னு புரிஞ்சுதா? பிணத்தோட ஆயுசுனா மீதி ஒன்பது வாயுக்களும் கிளம்பியாச்சு அப்படின்னா ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நம்ம தாத்தா, நம்ம அப்ப, நம்ம ஆத்தா செத்தா பொண்ண பண்ணுறோம். நாலு நாளைக்கா வச்சுக்கிறோம். காலையில் செத்தா நாலு மணிக்கு தூக்கி போட்டு புதைச்சிட்றோம் அல்லது எரிச்சிட்றோம். உண்டா இல்லையா? ஏன் சொத்தை எழுதி வச்சுருப்போனே வீட்டில் வச்சுக்கலாம்னு ஒரு பத்து நாளைக்கு கெடுதல்னு தெரியுதுல்ல, தூக்கி போட்டு புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம்ல. இந்த பத்து ஓவா இட்லி மாவை கொண்டு போய் கொட்டுறதுக்கும் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லையா? பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் சொல்கிறீங்க. சொத்தை எழுதி வச்சவனை தூக்கி போட்டு புதைக்கிறோம் எரிக்கிறோம், பத்து ஓவா மாவை பத்து நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றோம். இந்த பத்து ஓவா மாவு என்னன்னு பேசுவோம். சாப்பாட்டை உயிர் சத்து உடல் சத்துன்னு பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்தோம்ல. சாப்பாட்டில் உயிர் சத்து இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஆயுசுன்னு ஒன்று இருக்குமில்ல. ஆயுசுன்னு என்ன அர்த்தம்? கால அளவு. அட, கால அளவுனா என்ன அப்படின்னா இங்கே கிராமத்தில் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நேத்தி காக்கின சோறு மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்ததுப்பா, இப்போ கொஞ்சம் நஞ்சு போச்சு, வேண்டாம் சாப்பிடாத. சாதம் நஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் விளக்கம் சொல்கிறார், கெட்டு போச்சு. ஆ, சாதம் நஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? நஞ்சு போச்சுன்னா நசுங்கி போச்சு, நொச நொசன்னு போச்சுன்னு. என்ன கொடுமை சார் இது நம்ம நாட்டில்! நஞ்சு போச்சுன்னா நஞ்சா போச்சுன்னு அர்த்தம். நஞ்ச நஞ்சுன்னு சொல்ல வேண்டிதானே, அது எதுக்கு கெட்டு போச்சுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? இது பூசி முழுகிற மாதிரி, தன்புள்ள செஞ்ச தவிர பூசி முழுவாங்கல்ல அது மாதிரி. நஞ்சு போச்சுன்னா நஞ்சா போச்சுன்னு சொல்லணும். நஞ்ச நஞ்சுன்னு சொல்ல வேண்டிதானே, கெட்டு போச்சுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? தவறு நடக்குது பார்த்துக்கோங்க. எப்படி கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்னா அது நமக்கு பயன்படாதுன்னு அர்த்தம். சாப்பிட்டோம்னா நமக்கு அது பயன்படாதுன்னு அர்த்தம். நஞ்சு போச்சு அப்படின்னா அதை சாப்பிட்டோம்னா நமக்கு விரோதமாகவும் செயல்படும்னு அர்த்தமுங்க. நமக்கு நஞ்சு போச்சுன்னா தெரியாது தமிழ், ஆனால் ஃபுட் பாய்சன்னா தெரியும் இங்கிலீஷ். பா, நல்ல வளர்ச்சி. நஞ்சு போச்சுன்னா தெரியாது, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா தெரியும். டாக்டர் பாருங்கள், ஃபுட் பாய்சன் சொல்லுவாரே ஒழிய அமிர்தம் நஞ்சாயிடுச்சு, சாப்பாடு நஞ்சு நஞ்சா போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இங்கிலீஷ்காரன், ஃபுட் பாய்சன் தான் சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால் நமக்கு ஃபுட் பாய்சன்னா தான் தெரியும், நஞ்சு போச்சுன்னா தெரியாது. நஞ்சுன்னா என்னென்னு தெரியுதுங்களா? நஞ்சுனா நமக்கு விரோதமாகவும் செயல்படும், கெட்டு போச்சுன்னா அது நமக்கு பயன்படாது, விரோதமாக செயல்படலாம் படாமலும் இருக்கலாம். ஆக நஞ்ச நஞ்சுன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சட்னி இருக்குது. நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகி போச்சுன்னா சட்னி என்னவாகும்? சளிச்சு போயிடும். சாம்பார் சளிச்சு போயிடும். வடை ஊசி போயிடும். இதெல்லாம் நம்ம தமிழ் சொற்கள், பயன்படுத்துகிறதே கிடையாது.
கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவோம். நஞ்சு போச்சுன்னு சொல்லி பாருங்க, பயன்படுத்த மாட்டீங்க நாள்பட்ட உணவை, ஏன்னா அது விரோதமாக செயல்படும். சாப்பாட்டில் உயிர் சத்துன்னு ஒன்று பார்த்தோம்ல, நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா சட்னி ஊசி சளிச்சு போயிடும், சாம்பார் சளிச்சு போயிடும், வடை ஊசி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கிற உயிர் சத்து புறப்பட்டு போயிடும்னு அர்த்தம். உடலுக்கு தேவையான சத்து இருக்கலாம், உயிர் சத்து இருக்காது. இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவை அளவு, தேவையான அளவு, உயிருக்கும் உடலுக்கும் தேவை ரெண்டுக்கும் சமமான அளவு உணவிட வேண்டும். உயிர் சத்து இல்லாத உணவு பதார்த்தத்தை உண்ண இந்த உடலை இயக்கும் உயிருக்கு தேவையான ஆற்றல் குறைய குறைய உடல் இயக்கம் தடைபடும். இதுவே நோயாக மாறும். பிறகு பேசலாம் அது பற்றி. ஆக சளிச்சு போன மாவு இதெல்லாம் உயிர் பண்ணால் உயிர் செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். உயிர் சத்து போயிடுச்சுன்னு, செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த உயிர் செத்து போயிடுறதான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சாப்பாடு காலையில் ஆக்கணும், நைட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் வச்சுருப்போமா? வச்சுருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு யாருமே சாதத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை. இதைத்தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. அளவுனா என்ன அளவு? கால அளவு, ஆயுள் காலம், அதனுடைய கால அளவு. இன்னொன்று தீயின் அளவு. இறைப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், திருமூலர் சொன்னதை பார்த்தா வன்னிக் கடவுள், பகவான் கிருஷ்ணர் சொன்னதை பார்த்தா வைஸ்வானர் என்கின்ற அக்னி தேவன், இந்த வன்னிக் கடவுள், இந்த அக்னி, இந்த தீயின் அளவுக்கு மீறி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா இதே அமிர்தம், அதாவது சாப்பாடு அன்னம் நஞ்சாகும்னார். கால அளவு மீறிட்டாலும் நஞ்சாகுங்கிறார். நஞ்சுனா என்ன? விரோதமாகவும் செயல்படும். ஆக ஒவ்வொரு உணவு பதார்த்தத்துக்கும் கால அளவு உண்டு. சட்னிக்கு நாலு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம், சாம்பாருக்கு எட்டு மணி நேரம், சாதத்துக்கு ஒரு எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேரம். ஏயா இட்லி மாவு தோசை மாவு மட்டுக்கும் பத்து நாளைக்கு ஐயா உயிர் சத்து இருக்கும், அதில் எவையா கொடுத்தான் உயிர் சத்து? ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சோனா? ஆஹா நல்ல கதையாக இருக்கு. இந்த இட்லி மாவு தோசை மாவை பற்றி அதுக்கு தான் இப்போ இந்த பொணத்து கதையை சொன்னது, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காண்டி. அதுக்கும் இட்லிக்கு சம்மந்தம் இல்லை நினைக்காதீங்க, சம்மந்தம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவு வந்தது, எங்கேருந்துன்னு கேட்கக்கூடாது, அது உங்கள் வேலையில்லை. இப்படி எல்லாத்துக்கும் கால அளவு இருக்கிற மாதிரி இட்லி மாவு தோசை மாவுக்கும் கால அளவு இருக்கு. இன்றைக்கி ஊற போடுறீங்க அரிசி, சாயந்தரம் ஆட்டுறீங்க, நைட்டுக்கு புளிக்க வைக்கிறீங்க இல்லையா? புளிக்கிறதுனா என்ன? மாவு புளிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் பெர்மண்டேஷன். வெரி குட், அருமையாக எனக்கு புரிய வச்சிட்டீங்க. மாவு புளிக்கிறதுனா பெர்மண்டேஷன், புளிக்கிறதுனா அதான் அந்த ஈஸ்ட்டு, இந்த பார் ஈஸ்ட்டு பேஸ்ட்டு. ஓ இங்கிலீஷத்துக்கு குப்பையில் போடும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. புளிக்கிறதுனா என்னென்னு தெரியலனா நான் சொல்கிறேன், நீ கேளு. ஜீரணம்னா என்னென்னு சொன்னல, சத்தையும் சக்கையும் பிரிக்கிறேன்னு, புரிஞ்சதில்ல? அதே மாதிரி புளிக்கிறதுனா என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. மாவு புளிக்குதுன்னா என்ன அர்த்தம்? புரிகிற மாதிரி, பாமரனுக்கும் புரிகிற மாதிரி. பெர்மெண்டேஷன்னா பாமரனுக்கு புரியுமா? ஈஸ்ட் பேஸ்ட்னா ஆறாவது படிக்கிறவனுக்கு புரியுமா? நான் பேசுகிறது புரியுதா புரியலன்னு கேள் அவங்கிட்ட. புளிக்கிறதுனா மாவு ஆட்டுறோம், அரைக்கிறோம், நைட்டுக்கு புளிக்க வைக்கிறோம். இப்போ புளிக்கிறதுனா என்னென்னா, பொண்ணு சமைஞ்சிட்டா இல்வாழ்க்கைக்கு பக்குவமாயிட்டான்னு அர்த்தம். அம்மா சமைச்சிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஜீரணம் சத்து உறிஞ்சிறதுக்கு பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். மாவு புளிச்சிருச்சுன்னா இட்லி சுடுறதுக்கு பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? மாவு புளிக்கிறதுன்னு புரியுதா? அப்புறம் அதை விட்டு விட்டு பெர்மண்டேஷன், ஈஸ்ட்டு, நொதி, என்னத்துக்கு இதெல்லாம்? நாக்கு வலிக்க கூட உதவாது. பரிச்சை எழுதுறதுக்கு ஈஸ்ட்டு பேஸ்ட்டு பெர்மண்டேஷன் எழுதி வச்சுக்கோ. வீட்டில் மற்றவங்ககிட்ட பேசும்போது புரிகிற பாசையில் பேசு. புளிக்கிறதுனா என்ன?
இட்லி சுடுறதுக்கு மாவு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் புரியுமில்ல? அவ்வளோதான். இப்போது மாவு புளிச்சிருச்சு, இட்லி சுடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சு. இட்லி சுட்டாச்சு, நைட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ருவோம். இதே மாவை நைட்டுக்கு தோசை சுடுவோம். தோசை சுட்டாச்சு, மறுநாள் காலையில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாவை வெளியில் வச்சுருந்தா மாவு கெட்டாச்சு. நீங்கள் கெட்டாச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, விஷமாயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன், நீங்கள் கெட்டு போச்சுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, போய் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ரொம்ப புளிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. ரொம்ப புளிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மாவு புளிச்சிருச்சுன்னா, மாவு புளிச்சிருச்சுன்னா இட்லி சுடுறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? கெட்டு போனதை கெட்டு போனதுன்னு சொல்லு, நஞ்சா போனதை நஞ்சா போச்சுன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு ரொம்ப புளிச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த புளிச்சு போன ரொம்ப புளிச்சு போன மாவை வச்சு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் மைதா சேர்க்குறீங்க, அல்லது ரவையை சேர்க்குறீங்க, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் தோசை சட்டியில் வார்த்து சுற்றி நெய் விடுறீங்க. நஞ்சா போன மாவை நஞ்சுன்னு சொல்லியிருந்தா நெய் விட்டு சுட்டு கொடுப்பாளா அம்மா? நஞ்சா போன மாவை புளிச்சிருச்சு, ரொம்ப புளிச்சிருச்சுன்னு போய் சொன்னதுனால இந்த நிலைமை. அப்போ நஞ்சா போன மாவை நஞ்சா போயிடும்னு சொல்லியிருந்ததுன்னா கெட்டு போச்சுன்னு சொல்லியிருந்தா பயன்படுத்தாமல் இருந்திருப்பாங்கல்ல. நஞ்ச நஞ்சுன்னு சொல்ல வேண்டியதானே, ரொம்ப புளிச்சிருச்சுன்னு ஏன் போய் சொன்னீங்க? புளிச்சிருச்சுன்னா பக்குவமாது, இட்லி சுடுறதுக்கு பக்குவமாதுன்னு அர்த்தம். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா நஞ்சா போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கால அளவு மீறிடுச்சு. காலம் கால அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சாகும்னா, சாப்பாடு விஷமாகும்னா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இது. இந்த இட்லி மாவு தோசை மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இதில் இருக்கிற உயிர் சத்தெல்லாம் பத்து நாளைக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. வெளியில் வச்சுட்டா, நான் கெட்டு போயிட்டனுங்கோ, அழுகிட்டனுங்கோ, நாசமாக போயிட்டனுங்கோ, நஞ்சாவை போயிட்டணுன்னு உங்கள் மூக்குக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பும், தகவல் சொல்லும். அதான் புளிச்ச நாத்தம் அடிச்சிட வாடே. பகவான் சொல்கிறார் 15வது அத்தியாயத்தில், துர்கந்த போஜனம் அப்படின்னு. துர்கந்தம், துர்கந்த போஜனம்னு சொல்கிறார். விஷத்தை சாப்பிட்றதுக்கு சமம். இதில் உயிர் சத்தே கிடையாது. எப்போ ஒரு அப்போ நம்ம சொத்தை எழுதி வச்சவன், நகை போட்டவன், நட்டு போட்டவனையே காலையில் செத்தா 4 மணிக்கு தூக்கி புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். இந்த 10 ஓவா மாவை 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றமே, அப்பனே ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு புதைக்கிறோம் அழுதுகிட்டே. சோகத்திலேயே என்ன சொல்கிறோம்? ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். சோகத்தில் இருந்தாலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், புதைக்கணும் எரிக்கணும்னு. நீ இல்லாட்டாலும் கூட இருக்கிறவன் தெளிவாக இருப்பான். அவனுக்கு கெடுதலாக இருக்கூட பாரு, டீகம்போஸ் வச்சுன்னா கெடுதலாயிருப்பார், அவன் தெளிவாக இருக்கிறான். இட்லி மாவை 7 நாளைக்கு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்றிய, விஷத்தை நெய் விட்டு சுட்டு கொடுக்குறியே, இது எப்படி உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்? தரம் குறைந்த உணவு மட்டுமல்ல, தரமே இல்லாத உணவு, தரங்கட்ட உணவு. இட்லி மாவுக்கு ஆயுள் காலம் 1 நாள். இட்லி சுட்டாச்சு, நைட்டு தோசை சுட்டாச்சு, மாவை க்ளோஸ் பண்ணிடணும். எங்கள் ஆசான் சொல்லுவார், மாவு நோவு சாவு. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்? மாவாமா, அதை சாப்பிட்டா நமக்கு நோவு, நோவுனா வலி. எது வரைக்கும்? சாவுற வரைக்குமாம்மா. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி இட்லி தோசை சுட்டு கொடுத்தவன் என்ன கேனப்பயலா இல்லை பைத்தியக்காரனா? அவன் தெளிவாக தான் இருந்திருக்கிறான். சயின்ஸுங்கிற பேரில் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சி 10 நாளைக்கு வச்சுக்கிட்டு திங்கிறான் பாருங்கள், இவன் தெளிவில்லாமல் இருக்கிறான். ஆக இட்லி தோசை மாவில் குற்றம் இல்லை. மாவில் குற்றத்தை ஏற்படுத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் 4 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள்னு வச்சுட்டு திங்கிறான் பாருங்கள், படித்தாலும் சயின்ஸோ ஃப்ரிட்ஜோ இவன் பண்ணுற மிஸ்டேக்குக்கு அவன் என்ன பண்ணுவான்? அப்படி நம்மளை சிந்திக்க வச்சது இந்த அறிவு. நமக்கு ஆசான் சொன்னதில் உடன்பாடு இல்லை.
அது எப்படி நீங்கள் மாவு சாப்பிட்டா நோவு வருமாமா, நோவு சாப்பிட்டா அது சாவுற வரைக்கும் இருக்குமாமா. அப்போ இட்லி சுட்டு நான் வருஷத்துக்கு 4 தடவை இட்லி தோசை சுட்டு கொடுத்த எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பைத்தியக்காரங்களா? இல்லை, பயன்படுத்தும் விதத்தில் தான் தவறு நடக்கிறது. தவறை திருத்திக்கோங்க, தரமான உணவை பயன்படுத்திக்கோங்க, குழந்தைகளையும் புருஷனையும் நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மார்களே, உங்கள் தப்பு தான். எப்போ நீங்கள் கிரைண்டர் கல் கழுவுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு 10 நாள் ஆட்டி வைக்கிறீங்க, அதனால் வர்ற விளைவு. வழி போகாது, 10 நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் புதுசு புதுசாக வரும். விஷத்தை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? விஷந்தானே. ஆகையினால மனசிலாச்சா? ஆக துர்க்கந்த போஜனம், இந்த இட்லி மாவு தோசை மாவு ஒரு நாளைக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் இருக்கிற பிராணன், அதோட டைம் முடிஞ்சு போச்சுன்னா புறப்பட்டு போயிட்டே இருக்கும். அதில் இருக்கிற பிராணசத்து போயிடுச்சு அப்படின்னா அது அழுக ஆரம்பிச்சிடும். வெளியில் இருந்தால் அழி நாத்தம் அடித்து நம்ம மூக்குக்கு தகவல் சொல்லும், அப்போ நான் செத்து போயிட்டேனப்போ, அழுகிட்டேனப்போ, என்னை பயன்படுத்தாத போ அப்படின்னு. நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன்னா அது தகவல் சொன்னால் உன் காதுக்கு கேட்காது, புளிக்க அந்த வாடை அடிக்காது. இட்லி மாவை தான் சொன்னே நான். பழங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோண்ணா வேணான்னு சொல்லலை, நறுக்கிட்டு வைக்காதீங்க. காய்கறிகளை 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கண்ணா வேணான்னு சொல்லலை, நறுக்கிட்டு வைக்காதீங்க. நறுக்குனா என்னாகும்? இட்லி மாவை கொலை பண்ணிட்டீங்களே, ஆட்டி அரைச்சி கொலை பண்ணிட்டீங்களே, சாகடிச்சிட்டிங்களே. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், அவனுடைய ஆயுள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஃப்ரிட்ஜில் வச்சா ஆயுள் போச்சுனா தெரியாது. பழங்களை நறுக்கிட்டு வைக்காதீங்க, காய்கறிகளை நறுக்கிட்டு வைக்காதீங்க, வெங்காயத்தை உரிச்சிட்டு வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜே அப்புறம் ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு பகவான் தானே அறிவு கொடுத்துருக்குறான். ஃப்ரிட்ஜை எதுக்கு பயன்படுத்தணுன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு அதை பயன்படுத்தாதீங்க. புரியுதா? இது தாங்க இட்லி மாவு கதை. ஆகையினால இட்லி மாவு ஒரு நாள் பயன்படுத்திக்கோங்க. இதைத்தான் பெரியவங்க, கால அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சாகும் அப்படின்னா. கெட்டு போச்சுன்னா நமக்கு பயன்படாது, நஞ்சா போச்சுன்னா நமக்கு விரோதமாகவும் செயல்படும் என்பது பொருள். ஆக இட்லி மாவு தோசை மாவு இன்னையிலிருந்து அநேகமாக ஒரு நாளைக்கு மேலே பயன்படுத்த மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், சீக்கிரம் குணமாயிடுவீங்க, நம்பலாம். அந்த ஆத்தா அன்னபூரணி உங்கள் ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியங்களோடய பார்த்துக்கிடுவேன். நான் உங்ககிட்ட பேசும் பொழுதெல்லாம் தரமான ஜீரணத்தை பற்றி பேசியிருப்பேன். 80%, 85%